ஹரிஷ் தன்னை அவ்வளவு நாள் கேலி செய்து அவமானப்படுத்தியவர்களையும் தன் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுபவர்களையும் ஒன்றாக அழைத்து தன்னுடைய உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தினான். அதை பார்த்து அங்கிருந்தவர்கள் பேச முடியாமல் வாயடைத்து போயிருக்க நிதானமாக அந்த மேடையிலிருந்து இறங்கிய ஹரிஷ் சந்தனாவின் அருகில் வந்தான். அவள் கண்களை விரித்தது விரித்தபடி ஹரிஷையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு இன்னுமே ஹரிஷ் சொன்ன விஷயத்தை முழுதாக ஜீரணிக்க முடியவில்லை. ஹரி இப்போ என்ன சொன்னான்? தியானா மீடியாவே அவனோடதுன்னா இது எப்படி முடியும்? அவளால் யோசிக்க கூட முடியாமல் அப்படியே சிலை என உறைந்து போயிருந்தாள். பக்கத்தில் இருந்த திலகாவின் நிலையோ அதைவிட மோசமாக இருந்தது. அவர் முதலில் ஹரிஷ் ஏதோ பொய் சொல்கிறான் என்றுதான் நினைத்தார். ஆனால் அங்கிருந்த தியான மீடியாவைச் சேர்ந்த முக்கியமான ஆட்கள் அவன் சொன்னதை மறுக்காமல் பணிவுடன் நடந்து கொண்டதை பார்க்கும் போது அவருக்குமே மூளை மறத்துதான் போயிருந்தது. அதற்குள் சந்தனாவின் அருகில் வந்திருந்த ஹரிஷ் அவனுடைய ஒற்றை கையை நீட்ட சந்தனாவும் அனிச்சை செயலாய் அவளையும் அறியாமல் அவனுடைய கை மீது தன் கையை வைத்தாள். அவளை மெதுவாக எழுப்பி தன்னுடன் அழைத்துச் சென்ற ஹரிஷ் அந்த மேடையின் மீது ஏற்றினான். அவளுடைய இரண்டு கைகளையும் பிடித்த ஹரிஷ், பேபி உன்கிட்ட நான் ரொம்ப நாள் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேனே, ஞாபகம் இருக்கா என ஹரிஷ் கேட்க அவளும் தலையாட்டினாள். அது இதுதான், என்னோட முழு பேர் ஹரிஷ் ராஜேஸ்வரன். இவ்வளோ நாள் நீ இதை சரியாக கவனிச்சதில்லை. நீ நினைக்கிறது சரிதான், நான் த கிரேட் ராஜேஸ்வரன் குடும்பத்தோட வாரிசு தான். சில சூழ்நிலைகளால் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. எந்த தப்புமே செய்யாமல் கிடைச்ச அந்த தண்டனையில் நான் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டேன். அப்போ தான் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவெடுத்திருந்தோம். நம்மளோட கல்யாணத்தப்போ நான் யாருங்கிற உண்மையை சொல்லி உன்னை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். பட் அதுக்கு முன்னாடியே அவங்க அந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டதுனால அவங்களோட பேரை என்னோட அடையாளமாக யூஸ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் அப்பருந்து நான் வெறும் ஹரிஷாக மட்டும்தான் இருந்தேன் சொன்ன ஹரிஷ் ஒரு நிமிடம் நிறுத்த சந்தனாவின் முகத்தில் பல்வேறு ரியாக்ஷன்கள் மாறி மாறி வந்து போனது. தொண்டையை செருமிக்கொண்ட ஹரிஷ் மீண்டும் தொடர்ந்தான். உன்னை விட மனசில்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என்னால் அந்த பாதிப்பில் இருந்து மீண்டு வர முடியல. அதனால் உனக்கும் ஒரு சரியான கணவனாக நடந்துக்கல. அப்போ தான் 1 வருஷத்துக்கு முன்னாடி என் லைஃப்பில் ஒரு பெரிய மேஜிக் நடந்துச்சு. எந்த காரணத்துக்காக நான் வீட்டை விட்டு துரத்தப்பட்டனோ அதுவே எனக்கு ஒரு லைஃப் சேஞ்சாகவும் அமைஞ்சது. அது மூலமாக தான் என்னோட ஃபேமிலி சொத்தான இந்த தியான மீடியாவை நான் விலைக்கு வாங்கினேன். அப்படி பார்த்தா இது என்னோட சொந்த உழைப்பில் வாங்கின கம்பெனி. யாரெல்லாம் அவ்வளவு நாள் நம்மளை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி தலைநிமிர்ந்து நிற்கிற மாதிரி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு அப்போ தான் முடிவெடுத்தேன். அப்போ கூட உங்ககிட்ட உண்மையை சொல்லிடலான்னு தான் நினச்சேன். பட் அதுக்கு சரியான சந்தர்ப்பம் அமையல. ஏதோ ஒரு காரணத்தால் அது தட்டி போயிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்ததுனால அதெல்லாம் சமாளிக்கவே நேரம் பத்தலை. ஹரிஷ் சொல்லிக்கொண்டே போக சந்தனா குறுக்கே எதுவும் பேசாமல் அமைதியாக கேட்டாள். அங்கிருந்த கூட்டமும் சிறு அசைவும் இன்றி அவனுடைய பேச்சில் கட்டுண்டு கிடந்தது. வெறும் தியான மீடியா மட்டும் போதாதுன்னு என் ஃப்ரெண்ட் தீபக் கூட சேர்ந்து இந்த ஹோட்டலையும் அந்த பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனையும் தொடங்கினேன். என்னை எதிரியா நினைக்கிறவங்க மூலமா பிசினஸ்லயும் நிறைய சவால்கள் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா சமாளிச்சு இன்னைக்கு ஒரு நிலையான இடத்துக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட உண்மையை மறைக்கிறது எனக்கு பிடிக்கல. எந்த மரியாதைக்காக நான் இந்த சாம்ராஜ்யத்தை கட்ட ஆரம்பிச்சனோ அந்த மரியாதை இன்னுமே நமக்கு சரியா கிடைக்கல. அதனால தான் இதுக்கு மேலேயும் திரைக்கு பின்னாடி இருக்க வேண்டான்னு என்னோட உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்திட்டேன். இந்த ஹரிஷ் உனக்கு பிடிச்சிருக்கா? ஹரிஷ் புருவத்தை உயர்த்தி கேட்க உணர்ச்சி வசப்பட்ட சந்தனாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அப்படியே அவனை இறுக அணைத்துக் கொண்டவள் இந்த 1 வருடத்தில் தனக்காக தன் கணவன் செய்ததையெல்லாம் நினைத்து அழுகையை கரைய ஆரம்பித்தாள். அவர்கள் இருவரையும் பார்த்து ஹரிஷின் நண்பர்கள் மத்தியில் ஒரு சந்தோஷம் தோன்ற அனுராதா பாட்டி, கார்த்திக், வைபவ், போஸ் போன்றவர்களின் முகத்தில் ஈயாடவில்லை. சத்தியமாக இப்படி ஒரு ட்விஸ்டை அவர்கள் வாழ்நாளிலும் கற்பனை செய்து பார்த்ததில்லை. தாங்கள் இத்தனை நாளாக யூஸ்லெஸ் என்று திட்டியவன் தங்களை விட பல மடங்கு உயரத்தில் இருப்பவன் என்பதை அறிந்தபோது அவர்களால் அதிர்ச்சியில் பேசக்கூட முடியவில்லை. கார்த்திக் அவன் என்ன சொல்றான்? அனுராதா பாட்டி தடுமாற்றத்துடன் கேட்க, அதான் பாட்டி எனக்கும் புரியல. நாம இவ்வளோ நாள் பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்த தியான மீடியாவோட CEO அவன்தானாமா. கார்த்திக் கூற அவ்வளவு நாட்களாக பதில் தெரியாமல் இருந்த நிறைய கேள்விகளுக்கு விடை கிடைப்பது போல இருந்தது. தியான மீடியாவின் புது CEO ஏன் அவர்களை மதிக்காமல் சந்தனாவிற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தான்? எப்படி ஹரிஷுக்கு அவ்வளவு பணக்கார நண்பர்கள் இருந்தனர்? கடந்த 1 வருடமாக நிறைய இடங்களில் அவன் தன்னுடைய பணத்தை எடுத்து நீட்டியது எப்படி என்பதற்கெல்லாம் காரணம் தெளிவாக விளங்கியது. அதற்குள் அந்த ஹாலின் விளக்குகள் எல்லாம் மீண்டும் எரிய அனுராதாவும் கார்த்திக்கும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களின் கண்களில் ஒரு பேராசையின் நிழல் மின்னியது. அதற்குள் ஹரிஷும் சந்தனாவும் சுயநினைவுக்கு மீண்டிருக்க தர்ஷினியை பார்த்து வந்தவர்களுக்கான உணவை ஏற்பாடு செய்ய சொன்னான் ஹரிஷ். சந்தனாவிற்கு இன்னுமே கால்கள் நடுங்குவது போலதான் இருந்தது. அதை புரிந்து கொண்ட ஹரிஷ் அவளை அழைத்து வந்து அங்கிருந்த ஒரு சேரில் உட்கார வைத்தான். அப்போது அங்கே ஒரு குரல் கேட்டது. சந்தனா, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். ஆனால் நீ ஸ்டார்டிங்ல இருந்தே தெளிவாதான் இருந்திருக்க. எதுக்காக இந்த மாதிரி ஒரு யூஸ்லெஸ் ஹஸ்பண்டுக்கு வருஷ கணக்கில் உட்கார வச்சு சோறு போட்டுட்ருக்கேன்னு நானும் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். இப்போதானே தெரியுது
அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்குன்னு. அவள் அருகில் வந்திருந்த கார்த்திக் அந்த நேரத்திலும் தன்னுடைய வன்மத்தை காட்டினான். என்ன செய்தாலும் பாம்பினுடைய விஷம் மாறாது என்பது போல ஹரிஷ் உண்மையில் பெரிய பணக்காரன் என்று தெரிந்தபோது அவனுக்கு ஷாக்கிங்காக இருந்தாலும் அவனுடைய வழக்கமான பொறாமை குணம் தலை தூக்கியது. தான் இவ்வளவு நாட்களாக மட்டம் தட்டி வந்த சந்தனா இன்றைக்கு ஒரு பெரிய குடும்பத்தின் மருமகள் என்பதும், தனக்கு அறவே பிடிக்காத அவளுடைய கணவன் ஒரு மில்லியனர் என்பதும் அவனுடைய மனதில் எரிந்து கொண்டிருக்கும் பொறாமை தீயில் டன் கணக்கில் எண்ணெயை ஊற்றியது போல இருந்தது. ஆனால் முன்பு போல ஹரிஷை இஷ்டத்திற்கு பேச முடியாது என்று தெரிந்ததால் முடிந்தவரை மரியாதையுடன் பேசினாலும் அவனுடைய இயற்கையான தேளின் கொடுக்கை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. நீ இன்னுமாடா திருந்தல என ஹரிஷ் எரிச்சலுடன் கேட்க, நான் என்ன தப்பு பண்ண திருந்துறதுக்கு? ஆக்சுவலா நீ தான் எங்களுக்கு நன்றி சொல்லணும். உன் குடும்பத்திலிருந்து உன்னை வெறும் கையா துரத்தி விட்டதுக்கு அப்புறம் 2 வருஷம் ஏஜே ஃபேமிலி தான் உன்னை பராமரிச்சது. அதுக்கு நன்றி கடனா? நீ என்ன செய்ய போற? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் கார்த்திக் கேட்க ஹரிஷின் உதட்டோரத்தில் ஒரு கசந்த புன்னகை தோன்றியது. சந்தேகமே இல்லை, நிஜமாவே உன் ஒரு மென்டல் தான் என மனதிற்குள் நினைத்து கொண்ட ஹரிஷ், சாருக்கு அப்படி என்ன செய்யணும் என்று நக்கலாக கேட்டான். அவன் குரலில் இருந்த மாற்றத்தை புரிந்து கொள்ளாத கார்த்திக், அந்த 2 வருஷம் உன்னை நாங்க சொகுசா பாத்துக்கிட்டதுக்கு நீ உன் கம்பெனியவே எழுதி கொடுக்கணும். ஆனா நான் அந்த அளவுக்கெல்லாம் பேராசப்படல. ஒன்னு, தியான மீடியால ஒரு பெரிய ஷேரை எங்களுக்கு கொடு, இல்லனா தியான மீடியா சார்பா எங்க கம்பெனில ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணு. அப்பதான் நீ எங்களுக்காகப்பட்ட நன்றி கடன்ல கொஞ்சமாவது தீர்க்க முடியும் என்று திமிராக சொல்ல, சந்தனாவிற்கே அவனை ஓங்கி அறையலாமா என்று கை துருதுருத்தது. அதை புரிந்து கொண்டது போல அவளது கையை ஆதரவாக பிடித்த ஹரிஷ் கார்த்திக்கை அலட்சியமாக நிமிர்ந்து பார்த்தான். ஏண்டா டேய், நீ என்ன எவ்வளவு பெரிய முட்டாளா நினைச்சிருந்தா? ஒரு உதவியை கூட இவ்வளவு திமிரா கேட்ப? ஆமா, நீ என்ன என்ன பாத்துக்கிட்ட? என்ன பாத்துக்கிட்டது என் ஒய்ஃபும் அவளோட ஃபேமிலியும். அவங்களுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை விட அதிகமாவே செஞ்சிருக்கேன், இனிமேலும் செய்வேன். நான் உயிருக்கு உயிரா லவ் பண்ற என் பொண்டாட்டியே இதுவரைக்கும் அதிகாரமா என்கிட்ட எதையுமே கேட்டதில்லை. எனக்காக ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாத நாயினி, இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்துல பங்குக்கு வரியாடா? ஒழுங்கு மரியாதையை இங்க போடுற சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஓடி போயிடு, அப்புறம் சொந்தக்காரன் கூட பார்க்க மாட்டேன். ஹரிஷ் ஒற்றை விரலை நீட்டி எச்சரிக்க, ஹரிஷ் நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை என்றபடி முன்னால் வந்தார் அனுராதா பாட்டி. அதான பார்த்தேன், என்னடா ரொம்ப நேரமா வால் மட்டும் ஆடிட்டு இருக்கு, இன்னும் தலையை காணோமேன்னு யோசிச்சேன், கரெக்டா வந்துட்டீங்க. அப்படி நான் என்ன சரியில்லாம பேசிட்டேன்னு சொல்லுங்க பாட்டி. ஹரிஷ் கேட்க, கார்த்திக் சொல்றதுல என்ன தப்பு? இவ்வளவு நாளா ஒன்ன மட்டும் இல்ல, உன் ஒய்ஃப் அப்புறம் அவளோட குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டது நாங்க தாங்கிற நன்றியை மறந்துட்டு பேசாத என்று அவர் கூறினார். அதை கேட்டு சந்தனா கண்கள் விரிய அவரை பார்த்தாள். இன்னும் ஹரிஷை பற்றிய உண்மை தெரிய வந்த அதிர்ச்சியில் இருந்து அவள் முழுசாக மீளவில்லை என்பதால் அனுராதாவின் பேச்சுக்கு அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் அனுராதா சொன்னதை கேட்டு சத்தமாக சிரித்த ஹரிஷ், நான் எதையுமே மறக்கல பாட்டி, சந்தனாவுக்காக நீங்க செஞ்ச எல்லாத்தையும் நான் வரிசையா சொல்லவா? சந்தனா உங்க மகனோட பொண்ணா இருந்தாலும் பினான்சியல் ரீதியா அவங்க மத்தவங்களை விட டவுனா இருந்ததுனால நீங்க எப்பவுமே சந்தனாவையோ அவளோட அம்மாவையோ ஒரு பொருட்டாவே மதிச்சதில்லை. இதுக்கும் அவளோட அப்பா உங்க கம்பெனிக்காக தான் பொண்டாட்டி பொண்ணை எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா வெளிநாட்டுல உழைச்சுக்கிட்டு இருந்தாரு, இப்பவும் இருக்காரு. அதெல்லாம் கூட கண்டுக்காம சந்தனா தன்னோட சொந்த கால படிப்படியா மேல வந்து ஒரு பிசினஸ் உருவாக்கி நடத்திட்டு வந்தா, அதுல எதிர்பாராம ஒரு நஷ்டம் வந்தப்ப கூட நீங்க யாரும் ஹெல்ப் பண்ண தயாரா இல்ல. சந்தனாவோட அப்பா அதாவது உங்க மகன் ஏதோ ஒரு ஃப்ராடை நம்பி உங்க மொத்த பணத்தையும் போடலான்னு சொன்னப்போ நான் அதை வேண்டான்னு சொல்லி எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். ஆனாலும் உங்க பேராசையால அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஃப்ராடு மொத்த பணத்தையும் தூக்கிட்டு ஓடினதும் அந்த பழி மொத்தத்தையும் சந்தனா குடும்பத்து மேல சுமத்துனீங்க. அப்ப கூட என் ஒய்ஃபுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சேன், வெளிநாட்டுல இருந்த என் ஃப்ரெண்டு ராகவை இங்க வர வச்சு உங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண வச்சேன், அதுக்கப்புறமாவது நேர்மையா கம்பெனி நடத்தி முன்னுக்கு வரலான்னு நினைச்சீங்களா? இந்த முட்டாள் கார்த்திக் பேச்சை கேட்டு தப்பான முடிவுகள் எடுத்து திரும்ப திரும்ப கம்பெனியை நஷ்டமாக்குனீங்க. அதுவும் இல்லாம வேற ஒரு குழப்பத்தில் இருந்த சந்தனாவை ஏமாத்தி என் ஃப்ரெண்டு மூலமா அவளுக்காக நான் வாங்கி கொடுத்திருந்த ஷேர்ஸையும் எழுதி வாங்கினீங்க. சரி, அப்ப கூட உங்களை போய் தொலைறாங்கன்னு தான் விட்டேன், அதையும் சரியா நடத்தாம திரும்பவும் பணத்துக்காக சந்தனா கிட்டதான் வந்து நின்னீங்க. அப்பவும் அவ மனசு கேட்காம பேருக்குன்னு சில கண்டிஷன்களை போட்டு அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை உங்களுக்கு தூக்கி கொடுத்தா, இதுக்கு மேல உங்களுக்கு நன்றி கடன் தீர்க்கறதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க மிஸ்டர் அனுராதா மேடம்? ஹரிஷ் அவர்களுக்கு மூச்சு விட கூட அவகாசம் கொடுக்காமல் வரிசையாக கேள்விகளை வீச அனுராதாவின் முகம் சுருங்கியது. அவனுடைய ஒரு கேள்விக்கு கூட அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. நீ ரொம்ப அதிகமா பேசுற, பண திமிரில் ஆடாத, அப்புறம் இது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது அனுராதா ஆவேசத்துடன் பேச, அதை கேட்ட சந்தனாவின் முகம் கோபத்தில் சிவந்தது. பாட்டி என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவள் பொறுமை இழந்து கத்த, பின்ன உன் புருஷன் பேசுறது எல்லாத்தையும் வாயை மூடிட்டு கேட்டுட்டு இருக்கணும்னு சொல்றியா? இங்க பாரு சந்தனா, நீ இன்னும் ஏஜே குடும்பத்துல ஒரு ஆளா இருக்கணும்னா கார்த்திக் சொன்ன மாதிரி உன் புருஷனை நடந்துக்க சொல்லு. அப்படி மட்டும் இல்லனா நிச்சயமா நான் உன்னை எங்க குடும்பத்துல சேர்த்துக்க மாட்டேன். அனுராதா உணர்ச்சி வசப்பட்டதில் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் உளர இந்த முறை சந்தனாவே சிரித்து விட்டாள். பாட்டி நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? யாருக்கு வேணும் உங்க ஃபேமிலி மெம்பருங்கிற அடையாளம்?
என்னோட ஹஸ்பண்ட் எதுவுமே இல்லாமல் வெறும் ஹரிஷா இருந்தப்பவே அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னதுக்காக என் சொந்த அப்பா அம்மாவையே தூக்கி போட்டுட்டு அவன் பின்னாடி போனவன் நானு. இப்போ எனக்காக அவன் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சிருக்கான். அப்படிப்பட்டவனு உங்க வெத்து ஃபேமிலி பெருமைக்காக விட்டு கொடுப்பேன்னு நினைச்சிங்களா? எஸ், நானும் சம்டைம்ஸ் அவனை புரிஞ்சுக்காம தப்பு பண்ணியிருக்கேன் தான். ஆனால் அதெல்லாம் ஹரிஷ் எனக்கு தெரியாமல் ஏதோ பண்ணுறாங்கிற குழப்பத்தில் தான். அப்போ கூட கடைசியில் நான் அவன் பக்கம் தான் சாஞ்சிருக்கேன். அவனும் என்னை புரிஞ்சு ஏற்றுக்கிட்டான். இப்போ என்னோட கேள்விகள் எல்லாத்துக்கும் விட கிடச்சிருச்சு. இதுக்கு மேலேயும் உங்களோட பொய்களுக்கும் பாச ட்ராமாவுக்கும் பயங்கர சந்தனம் கிடையாதுண்ணா. அதுக்கு வேற ஆளை பாருங்க என்றவள், நீ வா ஹரி போகலாம், இவங்ககிட்டலாம் பேசினா நமக்கு தான் டென்ஷன் ஆகும் என அவனுடைய கையை பிடித்து இழுத்து கொண்டு அங்கிருந்து விலகிச் சென்றாள். தான் உட்கார்ந்த இடத்திலிருந்து அசையாமல் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த திலகா நல்லவேளை தான் எதுவும் வாயை விடவில்லை என்று நினைத்துக் கொண்டாள். ஹரிஷ் இவ்வளவு பெரிய பணக்காரன் என்று தெரியாமல் தான் இவ்வளவு நாட்களாக அவனை அவமானப்படுத்தி வந்ததை நினைத்தவளுக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. அதனால் இந்த அதிர்வலைகள் எல்லாம் ஓயும் வரை கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் என்று முடிவு செய்தாள். எப்படி இருந்தாலும் தன்னுடைய மருமகன் பணக்காரன் என்பதை நினைத்து அவளால் பெருமை தாங்க முடியவில்லை. அதே நேரத்தில் ஹரிஷிடம் பவர்பில் வாங்கலாம் என்று வந்திருந்தவர்கள் நடந்த கலவரத்தில் அதை கேட்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றார்கள். ஒரு வழியாக பல்வேறு உணர்ச்சிகளுடன் அன்றைய பார்ட்டி முடிவுக்கு வர ஹரிஷ் தன்னுடைய அடுத்த கட்ட பெரிய திட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கலாம் என்று தயாரானான். அதற்காக ஸ்ரீதருக்கு போன் செய்தவன், நாளை காலையில் நாம் அங்கே போகலாம், ரெடியாரு என்று உத்தரவிட்டான். அன்றைய பார்ட்டி முடிந்து வீட்டிற்கு வந்த பிறகு ஹரிஷ் ரொம்பவே ரிலாக்ஸாக உணர்ந்தான். இவ்வளவு நாள் என்னதான் சமாதானம் சொன்னாலும் தான் சந்தனாவிடம் உண்மையை மறைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பது அவனுக்குள் ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இப்போது அப்படி இல்லாமல் மனது லேசாக இருந்தது. கிச்சனில் ஏதோ செய்து கொண்டிருந்தவளின் பின்னால் சென்று அணைத்தவன், பேபி உனக்குன்னு என் மேலே கோபம் இல்லையே என்று கேட்டான். கோபம்லாம் இல்லை ஹரி, நீ எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும்போது இது எதுவுமே தெரியாமல் முட்டாள் மாதிரி நான் மேலே சந்தேகப்பட்டு இருந்தேன்னு கொஞ்சம் வருத்தம் தான் இருக்கு. சந்தனா மெதுவான குரலில் சொல்ல அவளுடைய இடுப்பை இறுக்கமாக அணைத்து தோளில் முகத்தை வைத்தவன், அப்படிலாம் இல்லை பேபி, உங்ககிட்ட எதையும் கிளியராக சொல்லாதது என்னோட தப்பு தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட சிச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருச்சு, ரியலி சாரி என்றான். ஹரிஷ் ப்ளீஸ், திரும்ப திரும்ப இப்படி பேசி என்னை கஷ்டப்படுத்தாத, இந்த நிமிஷம் இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற பொண்ணு நான் தான். அது நீ இவ்வளோ பெரிய பணக்காரங்கிறது தெரிஞ்சதுனால இல்லை, எனக்காக நீ ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க நினைச்சலையா அதுக்காக என்றவள் அப்படியே திரும்பி அவனுடைய நெஞ்சில் முகம் புதைத்தாள். ஹரிஷ் அவளுடைய முகத்தை நிமிர்த்த எட்டி அவனுடைய நெற்றியில் முத்தமிட்டவள் ஹரிஷின் கண்களை பார்த்தவாறு, ரொம்ப தேங்க்ஸ் ஹரி என்றாள். இதுக்கு மேலே என்னால் முடியாது பேபி என்றவன் அப்படியே அவளை தூக்கினான். சந்தனா வெட்கத்தில் முகம் சிவக்க அதை ஆசையாக பார்த்தவன் குனிந்து அவளுடைய உதட்டில் முத்தமிட்டான். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவளுடன் நிம்மதியாக ஒரு இரவை கழித்தான். அன்றைக்கு நடந்த நிகழ்வுகளின் தாக்கத்தோடு ஹரிஷின் அளவில்லாத அன்பும் சேர்ந்து கொள்ள களைப்பில் சந்தனா உறங்கிவிட்டாள். அவளுடைய தூக்கத்தை கலைக்காமல் பெட்டில் இருந்து எழுந்த ஹரிஷ் பால்கனி கதவை சத்தமில்லாமல் திறந்து கொண்டு வெளியில் வந்து நின்றான். பார்ட்டி முடிந்து வீட்டிற்கு வந்தவுடன் ஸ்ரீதரை அழைத்து பேசிய விஷயம் நினைவுக்கு வர, சாரி சந்தனா, நான் இன்னும் உங்ககிட்ட முழு உண்மையையும் சொல்லலை. இந்த டைம் நான் சொல்லாததுக்கு காரணம் உன்னோட பாதுகாப்புக்காக தான். ஏன்னா நான் அடுத்து எடுத்து வைக்க போகிற ஸ்டெப் ரொம்பவே ஆபத்தானது. அதை பற்றி உங்ககிட்ட சொல்லி உன்னையும் இந்த ரிஸ்கில் இழுத்து விட விரும்பலை. சப்போஸ் என்னைக்காவது உனக்கு உண்மை தெரிய வந்துச்சுன்னா அன்னைக்கும் நீ இதே மாதிரி என்னை புரிஞ்சுக்குவேன்னு நம்புகிறேன். மனதிற்குள் பேசிக்கொண்ட ஹரிஷ் தூரத்தில் தெரிந்த வானத்தை விரித்தான். அவனுடைய எல்லையற்ற கனவை போல அந்த வானமும் விரிந்து கொண்டே போவது போல தோன்றியது. இதுவரைக்கும் நான் பண்ண விஷயங்கள் எனக்காக, ஆனால் இனி நான் பண்ண போகிறது அப்படி இல்லை. இது நிச்சயமாக என் ஒருத்தனால் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஆளுங்களை என் பின்னாடி சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நான் இப்போ இருக்கிறத விட ஒரு ஸ்ட்ராங்கான படையை உருவாக்கணும். மனதிற்குள் உறுதி எடுத்து கொண்டவன் காலையில் தயாராக இருக்க சொல்லி புனித்திற்கும் மெசேஜ் அனுப்பிவிட்டு உள்ளே வந்து படுத்தான். மறுநாள் காலையில் சந்தனாவிடம் பிஸ்னஸ் விஷயமாக வெளியூர் போவதாக சொல்லிவிட்டு கிளம்பிய ஹரிஷ் புனித்தையும் பிக்கப் செய்து கொண்டு நேராக ஸ்ரீதர் சொன்ன இடத்திற்கு சென்றான். அங்கே ஸ்ரீதரும் அவனுடைய ஆட்களும் தயாராக இருக்க அந்த கார்கள் வரிசையாக கிளம்பியது. அவை கடைசியாக தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் இருந்த அந்த ஊரில் வந்து நிற்க தன்னுடைய காரில் இருந்து இறங்கி ஓடி வந்த ஸ்ரீதர், இதான் சார் நரேந்திரனோட ஊர் என்றான். அங்கு ஸ்ரீதர் மட்டும் அவருடைய ஆட்களுக்கு நிறைய மரியாதை இருந்ததுடன் அவர்களுடன் வந்த ஹரிஷையும் புனித்தையும் கூட அவர்கள் மரியாதையுடன் நடத்தினர். இந்த ஊர் மொத்தத்தையும் தான் நரேந்திரனுடைய குடும்பம் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்துச்சு. இவங்களை அடிமைப்படுத்தி நிறைய நிழலான காரியங்களையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு மும்பையில் இருக்கிற அந்த செடியன் குடும்பமும் உடந்த ஸ்ரீதர் விளக்க ஹரிஷ் அமைதியாக கேட்டுக்கொண்டான். இதையெல்லாம் பார்த்த புனித்திற்கு தான்
கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருந்தது. அபிஷியலாக பார்த்தால் இதுதான் அவனுடைய முதல் நாள் வேலை. ஹரிஷுக்கு இங்கு கிடைக்கும் மரியாதையை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி பயம் வந்தது. அப்போதுதான் ஞாபகம் வந்தது போல புனித்தை பார்த்த ஹரிஷ், ஸ்ரீதர், இவனோட பேர் புனித், இவனோட அப்பா சிவபாலன், ரொம்ப ஃபேமஸான ஆள், அநேகமாக நீ கூட கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு மும்பைக்கு வந்தப்போ இருந்த அவசரத்தில் உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில சரியாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்காமல் விட்டுட்டேன். அடுத்த 3 வருஷத்துக்கு சார் தான் எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்க போகிறாரு என ஹரிஷ் சிரித்துக்கொண்டே சொல்ல, ஸ்ரீதர் அவனை பார்த்து நட்புடன் சிரித்தான். வேறு வழி இல்லாமல் புனித்தும் சிரித்து வைக்க, அப்புறம் ஸ்ரீதர், அந்த 5 பசங்களையும் பாதுகாப்பாக வச்சுருக்கீங்களா? நான் முக்கியமாக இங்கே வந்ததே அதுக்காக தான் என ஹரிஷ் கேட்க, ஆமாம் சார், நரேந்திரனோட ஃபேக்ட்ரியிலேயே ஒரு அண்டர் கிரவுண்ட் ரூம் இருந்துச்சு, அங்கே தான் பாதுகாப்பு அடைச்சி வச்சுருக்கோம். பவ்யமாக சொன்ன ஸ்ரீதர் ஹரிஷை அங்கு அழைத்து சென்றான். அண்டர் கிரவுண்டில் ரகசியமாக இருந்த அந்த அறைக்கு பக்கத்தில் செல்லும் போதே ஹரிஷ் ஒரு பவர்ஃபுல்லான அதிர்வை உணர்ந்தான். ஆனால் அந்த அறையின் கதவை திறந்த பிறகு உள்ளே இருந்த 5 பேரும் பல நாள் சாப்பிடாதது போல பலவீனமாக இருந்ததை பார்த்து ஹரிஷ் அதிர்ச்சி அடைந்தான். அவர்களுடைய கால்கள் உறுதியான சங்கிலியால் கட்டி வைக்கப்பட்டிருக்க, அவர்களுடைய சக்தியை கட்டுப்படுத்துவதற்காக ஸ்ரீதர் கொடுத்த மருந்து மாத்திரைகளால் அவர்களது உடல் ஒளியிழந்து காணப்பட்டது. அதில் 3 ஆண்கள் 2 பெண்கள் இருக்க, அவர்கள் 5 பேரும் பிடிபட்டதில் இருந்து 2 வேளைதான் உணவு, அதுவும் ரொம்பவே குறைவாகத்தான் கொடுக்கப்பட்டது என்பது ஹரிஷுக்கு தெரியாது. அப்படி கொடுத்த உணவையும் அவர்கள் சரியாக சாப்பிடவில்லை. அது மட்டுமின்றி அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஆற்றலை பயன்படுத்த முடியாததால் இன்னும் கடுமையாக எடை இழந்து மெலிந்து காணப்பட்டனர். நீங்க ரொம்பவே கொடூரமானவங்க, ஹரி ஸ்ரீதரை பார்த்து ஒரு பெரும் மூச்சுடன் கூற, ஸ்ரீதர் ஆச்சரியத்துடன் அவனை நிமிர்ந்து பார்த்தான். என்ன, நாங்க கொடூரமானவங்களா? அந்த ஹோட்டல் ரூம்ல நரேந்திரனை நீங்க எப்படி அடிச்சு ரோட்ல தூக்கி போட்டீங்கன்றது உங்களுக்கு மறந்து போச்சு போல என நினைத்து கொண்டவன் உதட்டோரம் துடிக்க வார்த்தைகளை வெளியே விடாமல் அப்படியே விழுங்கினான். முன்பு ஸ்ரீதர் பெருமையாக சொன்ன அந்த 5 பிள்ளைகளும் இப்போது பரிதாபமாக காட்சியளிப்பதை பார்த்து ஹரிஷுக்கு கஷ்டமாக இருந்தது. அதே நேரத்தில் ஹரிஷை பார்த்த அவர்களின் முகங்கள் உடனடியாக கலவரமடைந்தது. அவர்களின் கண்கள் வெறுப்பால் நிரம்பியது. அவர்களில் யாரையும் ஹரிஷ் இதுவரை நேரில் சந்திக்கவில்லை என்றாலும் நரேந்திரனுடைய அப்பா அவனுடைய போட்டோவை அவர்களிடம் காட்டியிருக்க வேண்டும் என்று தோன்றியது. இல்லாவிட்டால் அவனை இவ்வளவு ஈஸியாக அடையாளம் கண்டுபிடித்திருக்க முடியாது. நீங்க எல்லாரும் என்னை ரொம்பவே வெறுக்கிறீங்கன்னு புரியுது, ஆனால் நான் சொல்றதை கொஞ்சம் அமைதியாக கேளுங்க. ஹரிஷ் நிதானமாக பேச ஆரம்பிக்க அவர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டனர். நீங்க ஏற்கனவே ரொம்ப வீக்காக இருக்கீங்க, இதோட என் கூடவும் சண்டை போட முடியும்னு நினைக்கிறீங்களா? ஹரிஷ் புருவத்தை உயர்த்தி கேட்க, உன் பேர் ஹரிஷ் தானே, உனக்கு தைரியம் இருந்தால் எங்கள் காலை கட்டியிருக்க இரும்பு சங்கிலியை அவிழ்த்து விடு, நம்ம 2 பேரும் ஒத்தைக்கு ஒத்த மோதி பார்க்கலாம், அப்போ தெரிஞ்சிடும் யார் வீக்காக இருக்கான்னு. அவர்களின் மூத்தவனாக தெரிந்த ஒருவன் கூற அவனை கூர்மையாக பார்த்த ஹரிஷ், உன் பேர் என்ன என்று கேட்டான். அதை உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை என்று அந்த பையன் மீண்டும் முகத்தை திருப்பிக் கொள்ள, அவனோட பேர் பாரி என்றான் ஸ்ரீதர். ஹரிஷ் நிமிர்ந்து பார்க்க, அந்த முதல்ல இருக்கிற பையன் பேர் பாரி, அதுக்கு அடுத்து இருக்கிற பொண்ணு பேர் வாணி, 3வதா இருக்கிறது சுகுமார், அப்புறம் இது ஜூலி, கடைசியாக இருக்கிறது தர்மா என்று அறிமுகப்படுத்தி வைத்தான் ஸ்ரீதர். ஹரிஷ், நீ ஏதோ ரொம்ப பெரிய ஆள்னு சொன்னாங்க, அப்புறம் எதுக்காக எங்களை அடைச்சி வச்சு இப்படி சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க? பேசாமல் எங்களை கொன்னுரு, ஏன்னா ஒருவேளை நாங்கள் இங்கிருந்து தப்பிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் உன்னால் எங்களோட மோதி ஜெயிக்க முடியாது. வாணி மெதுவாக பேசினாலும் அவளுடைய கண்களில் சொன்னதை செய்யும் உறுதி தெரிந்தது. ஹரிஷ் அவர்களுடைய வார்த்தைகளை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. அவர்களின் மனம் அமைதியாகும் வரை திட்ட அனுமதித்தான். இது போன்ற அவமானங்கள் அவனுக்கு ஒன்றும் புதிதல்ல. அதோடு இன்றைக்கு அவன் ஒரு முக்கியமான விஷயமாக அவர்களை பார்க்க வந்திருக்கிறான். அவர்கள் அவனுடைய வழிக்கு வரும் வரை அவர்கள் தங்களுடைய கோபத்தை எவ்வளவு மோசமாக வெளிப்படுத்தினாலும் ஹரிஷ் பொறுத்து கொள்வான். இப்போது வீரியத்தை விட காரியமே பெரிது என்பதை அவன் நன்றாக உணர்ந்திருந்தான். அந்த 5 பேரும் தங்கள் உடலில் மிச்சமிருந்த பலத்தை எல்லாம் திரட்டி ஹரிஷை திட்டி முடித்து ஓய இப்போது ஹரிஷுடைய முகம் படிப்படியாக தீவிரமடைந்தது. நரேந்திரன் குடும்பத்தை நான் அழிச்சதுனால நீங்கள் என் மேலே வெறுப்பாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லுங்கள். அந்த குடும்பத்தில் இருந்தவங்க நிஜமாவே ரொம்ப நல்லவங்களா? அவங்க யாருக்குமே எந்த கெட்டதுமே செய்யலையா? ஹரிஷ் கேட்க 5வரும் பதில் சொல்ல முடியாமல் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிஸ்னஸில் ஜெயிக்கிறதுக்காக எதிரிகளை கருணையே இல்லாமல் கொள்றது, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள கடத்தி வச்சுக்கிட்டு மிரட்டுறது, பெண்கள் கிட்ட தப்பாக நடந்துக்கிறதுன்னு உங்கள் வளர்ப்பு அப்பா சித்தப்பான்னு எல்லாருமே என்னென்ன செஞ்சாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
இன்னைக்கு நான் எதுவும் செய்யலனாலும் உங்க குடும்பத்துக்கு இருந்த கணக்கில்லாத எதிரிகள்ல யாராவது ஒருத்தர் என்னைக்காவது இதை நிச்சயமா செஞ்சிருப்பாங்க. என்ன, நான் முந்திக்கிட்டேன், அவ்வளவுதான். ஹரிஷ் அவர்களை ஆழமாக பார்த்து கொண்டே சொன்னான். அவன் சொன்னதில் இருந்த உண்மை சுட அவர்களும் அமைதியாக இருந்தனர். நீங்க அஞ்சு பேரும் நரேந்திரனோட அப்பாவுக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஆளுங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க எல்லாரும் அந்த வேலையை மனசுக்கு பிடிக்காம விசுவாசத்துக்காக தான் செஞ்சீங்க அப்படிங்கிறதையும் என்னால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா என்னால் அதெல்லாம் சரி பண்ண முடியும். ஹரிஷ் நிதானமாக ஒவ்வொரு வார்த்தைகளாக சொல்ல அந்த ஐந்து பேரும் வெட்கத்துடன் குனிந்த தலை நிமிராமல் இருந்தனர். ஹரிஷ் சொல்வது போல நரேந்திரன் குடும்பத்திற்கு எதிரிகள் என்று ஏகப்பட்ட பேர் இருந்தார்கள். ஏனென்றால் நரேந்திரனின் குடும்பம் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாதது. அவர்களால் பல குடும்பங்கள் அழிந்ததுடன் எண்ணற்ற பெண்கள் விதவையாகியுள்ளனர். குழந்தைகளிடம் கூட கருணை காட்டாத கல்நெஞ்சக்காரர்களாக அவர்கள் இருந்தனர். இருந்தாலும் அனாதைகளாக இருந்த தங்களை எடுத்து வளர்த்த பாசத்திற்காக ஐந்து பேரும் தங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் அவர்கள் செய்யும் எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து கொண்டனர். ஆனால் மனதளவில் அந்த குடும்பத்துடன் ஒட்டாமல் தான் வாழ்ந்து கொண்டிருந்தனர். ஏன் இப்போ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கீங்க? நான் சொன்னதெல்லாம் பொய்யா இருந்தா நீங்கள் மறுத்து பேசலாமே என்று அவர்களை பார்த்து கேட்ட ஹரிஷ், அந்த ஃபேமிலியில் இருந்த மற்றவங்களை பற்றி நான் எதுவும் சொல்லலை. நீங்கள் அஞ்சு பேரும் எவ்வளோ பவர்ஃபுல்லானவங்கன்னு எனக்கு தெரியும். அந்த பவரை இவ்வளோ காலமாக நரேந்திரன் குடும்பத்துக்கு சாதகமாக தப்பாக தானே யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தீங்க. ஒரு வகையில் அவங்க செஞ்ச தப்புகள் எல்லாம் உங்களுக்கும் பங்கு இருக்கு என்றான். அதை கேட்டதும் அவர்களுடைய முகங்கள் குற்ற உணர்ச்சியில் சுருங்க தான் எய்த அம்பு சரியாக போய் குத்தி இருப்பதை ஹரிஷ் புரிந்து கொண்டான். உங்கள் குடும்பத்தில் தப்பு செஞ்ச எல்லாரையும் கொல்ல சொன்னனா உங்களை மட்டும் எதுக்காக உயிரோடு விட்டு வச்சிருக்கேன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அவன் அழுத்தமாக கேட்க அவர்கள் ஐந்து பேரும் ஒரே நேரத்தில் நிமிர்ந்து அவனை பார்த்தனர். நீங்கள் அஞ்சு பேரும் தெரிஞ்சே அந்த தப்பை பண்ணலை. ஒரு சூழ்நிலை கைதிகளாக தான் அங்கே இருந்தீங்க. அதனால் நீங்கள் உங்கள் தப்பை உணர்ந்து திருந்தி வாழ நினச்சா என்னால் உங்களுக்கு ஒரு புது லைஃப் அமைச்சு கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா நாம் எல்லோரும் சேர்ந்து மக்களுக்கு நல்லது செய்யலாம். அது மூலமாக இவ்வளோ நாள் நீங்கள் செஞ்ச தப்பெல்லாம் திருத்திக்க முடியும். இதை சொன்ன ஹரிஷ் கொஞ்ச நேரம் எதுவும் பேசாமல் அவர்களை கூர்மையாக பார்த்தான். ஹரிஷுக்கு பின்னால் நின்றிருந்த புனிதும் ஸ்ரீதரும் அவன் பேச்சு திறமையில் எந்த அளவிற்கு வல்லவனாக இருக்கிறான் என்பதை நினைத்து ஆச்சரியப்பட்டார்கள். அதே நேரத்தில் அந்த ஐந்து பேரும் ஹரிஷ் ஏதோ ஒரு திட்டத்துடன் தான் தங்களை இவ்வாறு பிரெயின் வாஷ் செய்வதாக நினைத்தனர். ஹரிஷ் எங்களை பார்த்த அவனுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஏமாந்து போகிற ஆளுங்க மாதிரியா தெரியுது. நீ சொல்கிறபடியே பார்த்தாலும் இவ்வளோ நாள் அந்த குடும்பத்துக்கு அடிமையாக இருந்தோம், அதுக்கு பதிலாக இனிமேல் உனக்கு அடிமையாக இருக்க சொல்கிறேன் அதானே சொன்ன பாரி கோபத்துடன் பற்களை கடித்தான். தேவையில்லாமல் எங்ககிட்ட பேசி உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத. எங்களுக்கு உண்மையாகவே ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எங்களை கொன்னுடு. அட்லீஸ்ட் நாங்கள் எல்லாரும் நிம்மதியாக போய் சேருவோம். அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த ஜூலி ஆவேசத்துடன் சீறினாள். அவர்கள் இப்படித்தான் ரியாக்ட் செய்வார்கள் என்பதை ஹரிஷ் முன்பே யூகித்திருந்தார். அவர்கள் ஒவ்வொருவரும் உடைக்க முடியாத அளவுக்கு கடுமையான இரும்பு திரையை தங்கள் மனதிற்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அதை பலவந்தமாக அடித்து உடைக்க அவனுக்கு விருப்பமில்லை. மாறாக அவர்களாகவே தன்னுடைய வழிக்கு வர வேண்டும் என்று நினைத்தான். ஹரிஷ் இப்போது தன்னுடைய மெயின் ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்தான். சரி, உங்களுக்கு என் கூட சேர விருப்பம் இல்லைன்னா இதுக்கு மேலே உங்களை இங்கே அடைச்சி வச்சிருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை என திடீரென ஹரிஷ் சொல்ல அவர்களின் கண்களில் ஒரு செகண்ட் மட்டும் மரண பயம் வந்து சென்றது. என்னதான் அவனை எதிர்த்து பேசுவதற்காக தங்களை கொல்ல சொன்னாலும் ஹரிஷ் சட்டென்று அந்த முடிவை எடுப்பான் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர்களின் ரியாக்ஷனை பார்த்து தனக்குள் சிரித்து கொண்ட ஹரிஷ் திரும்பி ஸ்ரீதரை பார்த்து, இவங்களுக்கு உடனே நல்ல சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு, அப்படியே இவங்க உடம்பை செக் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டரையும் வர சொல்லு என்றான். சரிங்க சார் என்று ஸ்ரீதர் யோசனையுடன் அவனை பார்த்தான். ஹரிஷ் மனதில் என்ன இருக்கிறது என்று புரியாவிட்டாலும் அதை பற்றி எதிர்த்து கேள்வி கேட்கும் தைரியம் அவனுக்கு இல்லை. ஸ்ரீதர் வெளியே போனதும் ஹரிஷ் குனிந்து அவர்கள் கால்களில் இருந்த இரும்பு சங்கிலியை தன்னுடைய நைட் டாகர் கத்தியை பயன்படுத்தி கலற்றி விட ஆரம்பித்தான். அவன் என்ன செய்கிறான் என்று புரியாமல் அந்த ஐவரும் திகைத்து போய் பார்த்தனர். நரேந்திரன் வீட்டில் வளர்ந்த அந்த ஐந்து தத்து பிள்ளைகளையும் ஸ்ரீதர் பாதுகாப்பாக அடைத்து வைத்திருக்க ஹரிஷ் அவர்களை தன்னுடன் சேருமாறு கன்வின்ஸ் செய்து பார்த்தான். அவர்கள் மறுக்க, சரி உங்களுக்கு என் கூட சேர விருப்பம் இல்லைனா இதுக்கு மேலேயும் உங்களை இங்கே வச்சுட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை என்று ஹரிஷ் குனிந்து அவர்களுடைய காலில் கட்டியிருந்த சங்கிலியை எடுத்துவிட அவன் என்ன செய்கிறான் என்று புரியாமல் ஐந்து பேரும் திகைத்தனர். பின்பு தன் பாக்கெட்டில் இருந்து ஐந்து டேப்லெட்டுகளை எடுத்தவன், இது ரீசார்ஜ் டேப்லெட்ஸ், நானே என் கையால் தயாரிச்சது, இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் உங்களோட ஸ்ட்ரென்த் திரும்ப வந்துடும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஆளுங்க உங்களுக்கு முன்னாடி கொடுத்த டேப்லெட்ஸோட பவர்ஸையும் அழித்து
உங்க உடம்ப பழையபடி மாத்திரும். சொன்னபடி பாரியின் கைகளில் மாத்திரையை திணித்துவிட்டு அங்கிருந்து எழுந்து நடக்க ஆரம்பித்தான். இரண்டு அடிகள் எடுத்து வைத்தவன் நின்று, உங்களுக்கு என் பின்னாடி வர விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, இதுக்கப்புறமும் உங்களை இந்த சின்ன அண்டர்கிரவுண்ட் ரூம்ல அடைச்சி வைக்க எனக்கு விருப்பம் இல்லை. மேலே வந்து உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கிற சாப்பாட்டை நல்லா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பில்டிங்கை விட்டு வெளியே போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃபை வாழுங்க. பட் ப்ளீஸ் இந்த ஊருக்கு மட்டும் திரும்ப வந்துடாதீங்க, ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் உங்கள் மேலே ரொம்ப கொலை வெறியில் இருக்காங்க என்று நிதானமாக சொன்னார். நீங்கள் நிஜமாவே எங்களை இங்கிருந்து போக விடுறீங்களா? சுகுமார் ஆச்சரியத்துடன் கேட்டான். ஹரிஷ் ஆமாம் என்று தலையசைக்க, அப்புறம் இந்த டேப்லெட்ஸில் நீங்கள் விஷம் வச்சிருந்தா? இதை எப்படி நாங்கள் நம்பி சாப்பிட்றது என தர்மா சந்தேகத்துடன் கேட்டான். அதை கேட்டவுடன் ஹரிஷின் முகத்தில் ஒரு சிரிப்பு தோன்றியது. இவ்வளோ நேரம் யாரோ எங்களை கொன்றுங்க கொன்றுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்று கிண்டலாக சொன்னவன், அப்படி உங்களை கொல்லணும்னு நான் நினச்சிருந்தா எப்பவோ அதை செஞ்சுருக்கலாம். இப்படி இவ்வளோ நாள் பாதுகாத்து வச்சிருந்து நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண டேப்லெட்டை கொடுத்து தான் கொல்லணும்னு இல்லை. அப்புறம் ஒன் மோர் திங், எனக்கு உங்களை சாகடிக்கணும்னு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. உங்களை மாதிரி ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் இருக்கிறவங்க என் கூட இருந்தால் அது மூலமாக நிறைய நல்ல விஷயங்களை செய்ய முடியும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் என் பின்னாடி வரதை விட செத்து போகிறது மேல்னு நினைக்கிறீங்க. அப்படி நீங்கள் சாகிறதால எனக்கு என்ன யூஸ்? நரேந்திரன் ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாததுனால இனிமே நீங்கள் தப்பான வழிக்கு போக மாட்டீங்கன்னு நம்புகிறேன். இந்த டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கிளம்புங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் எனக்கு தொந்தரவு கொடுக்காத வரைக்கும் நான் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன். நீங்கள் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை வாழலாம். ஹரிஷ் முகத்தில் எந்த உணர்ச்சியுமின்றி இதை சொன்னார். அவர்கள் ஐந்து பேரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டதுடன் கண்களால் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். ஹரிஷ் நினைத்தது போலவே அவர்கள் நிச்சயம் மோசமானவர்கள் இல்லை. நரேந்திரனின் அப்பா அவர்களை பல ஆண்டுகளாக வளர்த்து அவர்களுடைய சக்திகளை வளர்ச்சி பெறச் செய்ய நிறைய முயற்சி எடுத்தார். வேண்டிய அளவு பணமும் செலவிட்டார். அந்த நன்றி கடன் அவர்களுக்கு இருந்தது. இன்னொன்று, வெளிப்படையாக உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அவர்களால் முழு மனதாக ஹரிஷை வெறுக்க முடியவில்லை. அதுவும் அவர்களின் முகங்களை நேராக பார்த்து பேசி அவனுடைய கண்களில் போய் தெரியவில்லை. நரேந்திரன் குடும்பத்தின் மீது விசுவாசம் மட்டும் இல்லை என்றால் அவர்கள் இப்படி ஒரு மோசமான பாதையில் நிச்சயம் சென்றிருக்க மாட்டார்கள். அவர்களின் ரியாக்ஷனை பார்த்த ஹரிஷுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. அவர்களை தன் வழிக்கு கொண்டு வருவதற்கு இன்னும் வாய்ப்பு இருப்பதாக அவன் நினைத்தான். ஹரிஷ் வெளியில் எந்த உணர்ச்சியும் காட்டிக்கொள்ளாமல் சாதாரணமாக இருந்தாலும் உள்ளுக்குள் அவனுக்கும் பீதி இருக்கத்தான் செய்தது. அவர்கள் ரீசார்ஜ் மாத்திரைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்களோ என்று பயந்தான். அது நடந்தால் இவர்களை போன்ற நம்பிக்கைக்குரிய ஆட்கள் கிடைக்க மாட்டார்கள் என்பதோடு அவனுடைய ஹெர்பல் டேப்லெட்ஸையும் இழந்தது போல் ஆகிவிடும். அது கூட அவனுக்கு பிரச்சனை இல்லை. அவன் நினைத்தால் மீண்டும் தயாரித்து விட முடியும். ஆனால் அவன் மனதில் இருக்கும் அந்த பெரிய திட்டத்திற்கு இவர்கள் ஐந்து பேரும் நிச்சயம் தேவை. இதை பற்றியெல்லாம் ஹரிஷ் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே பாரி முதலில் அந்த ரீசார்ஜ் மாத்திரையை சாப்பிட்டான். அதை எடுத்துக்கொண்ட கொஞ்ச நேரத்தில் அவனுடைய பழைய வலிமை திரும்பி வர மற்றவர்களையும் சாப்பிட சொல்லி கண்ணசைத்தான். பின்பு நிமிர்ந்து ஹரிஷை பார்த்தவன், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா என்றான். இவ்வளவு நேரம் மரியாதை இல்லாமல் பேசிக் கொண்டிருந்தவன் இப்போது திடீரென ரெஸ்பெக்ட் கொடுப்பதை உணர்ந்த ஹரிஷ் உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டான். தாராளமா, என்னன்னு சொல்லு என்று ஹரிஷ் கைகளை கட்டி கொண்டு அவனை பார்த்தான். எங்களுக்கு ஒரு புது லைஃப் அமைச்சு தர போறதா நீங்க சொன்னீங்க, அப்படி உங்களால் என்ன செய்ய முடியும்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? பாரி வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுத்து பேசினான். ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்த ஹரிஷ், இதை நான் உங்ககிட்ட சொல்றது சரியா வரும்னு தான் நினைக்கிறேன். அப்பதான் என்னோட நோக்கம் என்னன்னு உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் சொல்லிவிட்டு ஒரு பெருமூச்சை விட்டவன் மீண்டும் பேசத் தொடங்கினான். ஹெர்பல் மெடிசன் உலகத்தை பத்தி நிச்சயம் உங்களுக்கு தெரியாம இருக்காது, ஏன்னா நீங்களே அது மூலமா சக்தி அடைஞ்சவங்க தான். நான் சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து சொந்தமாக ஒரு புது அமைப்பை உருவாக்க பிளான் பண்ணியிருக்கேன். அது மூலமாக இந்த உலகத்தில் உண்மையான மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நம்புகிறேன். சொன்ன ஹரிஷ் திடீரென சத்தமாக, தீமையை அழித்து நன்மையை பரப்புறது மூலமாக நீதியை நிலநாட்டுறது தான் என்னோட உண்மையான நோக்கம் என்று உறுதியான குரலில் கூறினான். கடந்த சில நாட்களாகவே அவன் மனதில் தோன்றி கொண்டிருக்கும் திட்டம் இதுதான். அந்த ஐந்து பேரும் ஹரிஷின் இந்த உணர்ச்சி மிகு வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டனர். அவன் இப்படி ஒரு விஷயத்தை சொன்ன பிறகு எப்படி அவர்களால் அசைந்து கொடுக்காமல் இருக்க முடியும்? ஹரிஷின் நோக்கம் பிஸ்னஸின் மூலம் பணம் சம்பாதிப்பதை தாண்டி அடுத்த கட்டத்திற்கு சென்றிருந்தது. அவன் சொந்தமாக ஒரு அமைப்பை உருவாக்க விரும்பினான். ஆனால் அது சாதாரண விஷயம் இல்லை என்பது அவனுக்கு தெரியும். அதற்கு மற்ற குழுக்களுடன் நேருக்கு நேர் போராடும் தைரியம், அத்துடன் எதிரிகளிடம் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்ற கவனம், தப்பித்தவறி மாட்டிக்கொண்டாலும் சொந்த அமைப்பை காட்டி கொடுக்காத விசுவாசம் எல்லாம் தேவைப்படும். அதிர்ஷ்டவசமாக ஹரிஷ் தன் அமைப்பிற்காக தேர்ந்தெடுத்த அந்த ஐந்து பேருமே ஏற்கனவே இந்த விஷயங்களுக்கு பழகியவர்கள். அதனால்தான் ஹரிஷ் எப்படியாவது அவர்களை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருந்தான். உங்களோட நோக்கம் என்னமோ நல்லா தான் இருக்கு, ஆனால் இப்ப இருக்கிற மேக்சிமம் அமைப்புகள் ஒன்னோட ஒன்று இணைஞ்சிருக்கு. அவங்க அதுக்கு டாப் 10 ஆர்கனைசேஷன் பேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அமைப்புகள் எல்லாத்துக்குமே பல வருஷங்களா ஆழமான வரலாறு இருக்கு. அவங்க சேர்த்து வச்சிருக்கிற ஆளுங்க எல்லாருமே தேவையான பயிற்சி பெற்ற சக்தி வாய்ந்த போராளிகள். சொல்லிக்கொண்டே வந்த பாரி ஒரு நிமிடம் நிறுத்தி ஹரிஷை கவனமாக பார்த்தான். ஆனால் ஹரிஷின் முகத்தில் எந்தவித மாற்றமும் இல்லாததை கண்டவன்
இப்போ நீங்க சொந்தமா ஒரு அமைப்பு உருவாக்கணும்னு சொல்றீங்க. அப்படி பார்த்தா ஏற்கனவே இருக்கிற அந்த அமைப்புகளுக்கும் நீங்க உருவாக்க நினைக்கிற அமைப்புக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா எல்லாருமே நன்மையை பரப்புறதுக்கும் தீமையை அழிக்கிறதுக்கும் தான் போராடுறதான் சொல்றாங்க. அதைத்தான அவங்களோட ஹெட்லைனாவும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்களை மாதிரி ஆளுங்களை பக்கத்துல வச்சுக்கிறது மட்டும் பத்தாதே, இன்னும் நிறைய மெம்பர்கள் தேவை. அப்படியே நிறைய பேரை சேர்த்துனாலும் அவங்களை பலப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான பயிற்சி திட்டங்கள் வச்சிருக்கீங்க என்று கேட்டான். பாரி பேசுவதை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்த மற்ற நான்கு பேரும் அதற்கு பின்னால் உள்ள அர்த்தத்தை பற்றி தீவிரமாக சிந்திக்க தொடங்கினார்கள். பாரியின் கேள்வியை கேட்டு ஹரிஷோ ஒரு நிமிடம் அசந்து போய்விட்டான். நிஜமாவே இவன் நாம நினைச்சதை விட ரொம்ப புத்திசாலிதான். இவங்களுக்கு சண்டை போட மட்டும் இல்ல, நல்லா யோசிக்கவும் தெரியுது. இப்படி சிந்திக்க தெரிஞ்சவங்க தான் ஃபியூச்சர்ல பெரிய உயரத்துக்கு போக முடியும். இவங்களுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் கொடுத்தா போதும், கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சுக்குவாங்க. இப்போது அவர்களை தன்வசப்படுத்த வேண்டும் என்ற ஹரிஷின் எண்ணம் இன்னும் தீவிரமானது. நீ சொல்றதெல்லாம் சரிதான் பாரி, ஆனா நீ கவனிக்காத சில விஷயங்களும் இருக்கு. அந்த மத்த அமைப்புகள் எல்லாமே அவங்க சொல்ற மாதிரியே நேர்மையா நடந்துக்கிறாங்கன்னு நீ நினைக்கிறியா? அதுவும் டாப் 10 ஆர்கனைசேஷனை நான் கவனிச்ச வரைக்கும் அதோட தலைவர்கள் அதிகார திமிரில் ரொம்பவே அத்துமீறி நடந்துக்கிறாங்க. ஹரிஷ் ஒரு சின்ன சிரிப்புடன் பதில் சொன்னான். அப்புறம் என்கிட்ட சேர்றவங்களை நான் எப்படி ஸ்ட்ராங் ஆக்குவேன்னு தானே கேட்டீங்க, அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை சொன்ன ஹரிஷ். பாரி ஏதோ கேட்பதற்குள் தன் பாக்கெட்டில் இருந்து மேலும் 10 ஹெர்பல் டேப்லெட்டுகளை எடுத்தான். இது நிஜமாவே அதுதானா? அதை அடையாளம் கண்டுகொண்ட பாரியின் கண்கள் விரிந்தது. இது பவப்பில் தானே? ஜூலி நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் கேட்டாள். மற்ற மூன்று பேரும் ஆச்சரியத்தில் வாய் பேச முடியாமல் அமர்ந்திருந்தனர். ஹரிஷின் பாக்கெட் என்ன அக்ஷய பாத்திரமா? இப்படி எல்லாரும் கனவு காணும் பவர் பில்களை அதற்குள் வைத்திருப்பான் என்று அவர்கள் சத்தியமாக நினைக்கவில்லை. இதை வாங்குவதற்கு பணக்காரர்கள் நீ நான் என்று போட்டி போட்டுக் கொண்டிருக்க ஹரிஷ் ஏதோ சாதாரண சாக்லேட்டுகளைப் போல பாக்கெட்டில் வைத்து சுட்டி கொண்டிருந்தான். அப்படின்னா உண்மையிலேயே யார் இவன்? அவர்களுக்குள் கேள்வி எழுந்தது. நீங்க யோசிக்கிறது சரிதான், இது நிஜமாவே பவர்பில் டேப்லெட்ஸ் தான். இதோட இன்னைக்கு மார்க்கெட் ரேட் லட்சங்கள்ல இருக்கும். இது என்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம்தான் என்று மீண்டும் அவர்களுக்கு ஷாக் கொடுத்த ஹரிஷ், என் ஆளுங்க உங்களை நடத்தின விதத்துக்கு இழப்பீடா, இதை எடுத்துக்கோங்க என்று அவர்களிடம் நீட்டினான். அந்த ஐந்து பேரும் ஒரு கணம் வார்த்தையே வராமல் தடுமாறினார்கள். நரேந்திரனின் குடும்பம் மொத்தமாக அழிந்தவுடன் அவர்கள் ஹரிஷின் கைதியாகிவிட்டனர். மேலும் அவர்களிடம் எதிர்த்து போராட பலம் இல்லாததால் தங்களுடைய வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடும் என்று நினைத்தார்கள். ஆனால் இப்போது அவர்களின் தலையெழுத்து மாறிவிட்டது. அவர்களில் யாருடைய உயிருக்கும் ஆபத்து இல்லை என்பதோடு அவர்களுக்கு பவர்பில் டேப்லெட்ஸ் கிடைக்கும் அதிர்ஷ்டமும் இருக்கிறது. நரேந்திரன் குடும்பத்திடம் வேண்டிய அளவு பணம் இருந்தபோது கூட அவர்களுக்கு இந்த மாதிரியான டேப்லெட்ஸ் கிடைக்கவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக ஐந்து பேரும் அந்த குடும்பத்தின் தத்து குழந்தைகள் மட்டுமே. நரேந்திரன் மட்டும்தான் அந்த வீட்டின் உண்மையான வாரிசு. அதனால் மேலோட்டமாக பார்த்தால் அவர்கள் அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் போல பெருமையாக தெரிந்தாலும் அந்த வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய்களுக்கும் அவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் காண்பிக்கப்படவில்லை. அவர்களும் நாய்களைப் போல நன்றி உள்ளவர்களாகத்தான் இருந்தனர். எதுக்காக இவ்வளோ யோசிக்கிறீங்க? டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க, இது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்னு நான் நம்புறேன். ஹரிஷ் சிரித்த முகத்துடன் அவர்களை உற்சாகப்படுத்தினார். ஹரிஷ் போன்ற ஒருவனுக்கு அந்த பவர்புல்கள் எந்த விதத்திலும் பலனளிக்கப் போவதில்லை என்றாலும் அந்த ஐந்து பேருக்கும் இது மிகப்பெரிய சக்தியை வழங்கக்கூடும் என்பதை அவன் அறிந்திருந்தான். சிறிது நேரம் எதுவும் பேசாமல் யோசனையில் ஆழ்ந்திருந்த பாரி திடீரென அப்படியே பின்னால் நகர்ந்து ஹரிஷின் முன்னால் மண்டியிட்டான். இன்னையிலிருந்து எங்களோட பாஸ் நீங்க தான். நாங்க உங்ககிட்ட ரொம்பவே விசுவாசத்தோட நடந்துக்குவோம். ஃபியூச்சர்ல உங்களுக்காக நாங்க எதையும் செய்ய தயாரா இருக்கோம் மாஸ்டர் என்றான். அவனைத் தொடர்ந்து வாணியும் மற்ற மூன்று பேரும் அதே போல ஹரிஷின் முன்னால் முட்டி போட்டனர். எங்களோட உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்க உங்களை பின்தொடர்வோம் மாஸ்டர். உங்களோட திட்டங்களை நிறைவேற்ற எங்களால் முடிஞ்ச எல்லா உதவிகளையும் செய்வோம் என்று வாணி சொல்ல மற்றவர்கள் அதை ஆமோதித்தனர். இதை கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ற ஹரிஷ் அவசரமாக அவர்களை தரையில் இருந்து எழுப்பிவிட்டான். அவர்களுடைய இந்த வாக்குறுதி அவன் உருவாக்கப் போகும் அமைப்பிற்கு ஒரு உறுதியான படியாக இருக்கும். அவர்கள் எல்லோரும் எழுந்து நின்ற பிறகு, நீங்க எல்லாரும் உடனே இந்த பவர்பில் டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். இது உங்களுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். எதிர்காலத்துல நான் உங்ககிட்ட ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைப்பேன். அதுக்கு நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கா தயாராகணும் என்று அறிவுரை கூறினான். நாங்கள் நிச்சயமா உங்களை ஏமாத்த மாட்டோம் மாஸ்டர் அந்த ஐந்து பேரும் ஒருமித்த குரலில் கூறினார்கள். ஹரிஷும் தலையை ஆட்டி அதை ஏற்றுக்கொண்டான். அவர்கள் முழுதாக தயாராகும் வரை ஹரிஷ் அவர்களுக்கு பவப்பில் கொடுப்பதில் கஞ்சத்தனம் காட்ட மாட்டான். அவனுக்கு தேவை அந்த ஐந்து பேரின் ஆதரவு தான். அதற்காக நேர்மையான முறையில் என்ன செய்யவும் தயாராக இருந்தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அமைப்பை ஒருங்கிணைச்சு நடத்திட்டு போறவங்கிற முறையில் நீங்கள் என்னை மாஸ்டர்னு கூப்பிடலாம். மற்றபடி இங்கே யாரும் யாருக்கும் அடிமை இல்லை. உங்களுக்கு எப்போ என்ன சந்தேகம் வந்தாலும் தாராளமாக என்னை கேட்கலாம். அதே மாதிரி நான் செய்யறது தப்புன்னு தோணுச்சுன்னா அதை சுட்டியும் காட்டலாம். உறுதியான குரலில் ஹரிஷ் சொல்ல அவர்களின் முகம் மலர்ந்தது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையைத்தான் அவர்கள் கனவு கண்டனர்.
அது இப்போது ஹரிஷின் மூலம் சாத்தியமாக போகிறது. அந்த கணமே அவர்கள் ஹரிஷுக்கு தங்களை முழு மனதுடன் ஒப்புக் கொடுத்தார்கள். இதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த புனித், அம்மாடியோ, இந்த ஹரிஷ் நிச்சயமா சாதாரண ஆள் இல்ல. ஒரே மணி நேரத்துல அவ்வளவு பிடிவாதமா இருந்தவங்க மனசையே மாத்திட்டானே. இப்ப அவன் கேட்டா உயிரை கொடுக்கறதுக்கு கூட அவங்க தயாரா இருப்பாங்க போல. கண்டிப்பா இவங்கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. அதே சமயத்துல நாம நினைச்ச அளவுக்கு இவன் தப்பானவன் இல்லான்னு தான் தோணுது. அது மட்டும் இல்லாம இவன் கிட்ட அசிஸ்டண்டா இருக்கிறதும் ஒரு மாதிரி சுவாரஸ்யமா தான் போகும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு நாள்லயே எவ்வளவோ விதவிதமான அனுபவம் பார்ப்போம். இந்த 3 வருஷத்துல என் லைஃப் எப்படிலாம் மாறப்போகுதுன்னு என்று தனக்குள் நினைத்து பெருமூச்சு விட்டு கொண்டான். அப்போது அவனுடைய தோளில் கை போட்ட ஹரிஷ், கவலையே படாத புனித், இன்னும் 3 வருஷத்துல உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்துறேன்னு மட்டும் பாரு, உன் அப்பாவே அரண்டு போக போறாரு என்றான். அதை கேட்டு புனித் அவனை அதிர்ச்சியுடன் பார்க்க, உன்னோட மைண்ட் வாய்ஸ் எப்பவுமே சத்தமா தான் இருக்கு என சொல்லி சிரித்தான் ஹரிஷ். மாஸ்டர், எனக்கு இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு. நம்ம அமைப்புக்கு பேர் எதுவும் முடிவு பண்ணியிருக்கீங்களா? திடீரென பாரி ஆர்வத்துடன் கேட்க, ஆமா, அதை ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டேன் என்றான் ஹரிஷ். ஹரிஷ் உருவாக்கப் போகும் புது அமைப்புக்கு பேர் என்ன என்று பாரி கேட்க, ஹரிஷ் ஒரு சிரிப்புடன் தி ரேடியன்ஸ் என்று கம்பீரமாக கூறினார். தி ரேடியன்ஸ், ஏன் இந்த பேரை செலக்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மாஸ்டர்? வாணி ஆச்சரியத்துடன் கேட்டாள். ரேடியன்ஸோட அர்த்தம் என்னன்னு தெரியும்ல? அதோட மீனிங் பிரகாசம். தீமை அழிக்கிறதுக்கும் நன்மையை மேம்படுத்துறதுக்கும் நாம முதல்ல இந்த உலகத்தோட இருளை அழிக்கணும். அதனால ரேடியன்ஸ் மனித குலத்தின் எல்லா நம்பிக்கைகளையும் மீட்டெடுக்கிற ஒளியா இருக்கணும். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா எதிர்கால மக்களோட பிரகாசமா நாம இருக்க போறோம். ஹரிஷ் தன் ஆழ்ந்த குரலில் பதில் சொன்னவுடன், சூப்பர் மாஸ்டர் என அந்த 5 பேரும் உற்சாகத்துடன் கைத்தட்டினர். அதன் பிறகு அவர்கள் அவனை எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அடுத்த 1-2 நாட்களிலேயே ரேடியன்ஸ் பற்றிய செய்தி ஹர்பல் மெடிசன் உலகத்தில் காற்றை விட வேகமாக பரவ அது மற்ற அமைப்புகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. முதலில் புதிய அமைப்பெல்லாம் தொடங்கி நடத்துவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை என்று அலட்சியமாக இருந்தவர்கள் தங்களிடமிருந்த மெம்பர்களை பிரிந்து சென்று அந்த புதிய அமைப்பில் சேர்வதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் புதிய அமைப்பு தங்களுடன் இணைபவர்களுக்கு நிறைய சலுகைகளை அறிவித்திருந்தது. உடலளவில் சாதாரண நிலையில் இருக்கும் மக்களுக்கு 1 பவர்பில் வழங்கப்பட்டதுடன் அதிக வலிமை கொண்டவர்களுக்கு 2 பவர்பில் மாத்திரைகள் அல்லது அதைவிட ஸ்ட்ராங்கான டேப்லெட்டுகள் வழங்கப்பட அதன் பலனை அனுபவித்து பார்த்தவர்கள் தங்களுக்கு தெரிந்த மற்றவர்களையும் ரேடியன்ஸில் இணைத்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் சென்னையில் இருந்து வெகு தொலைவில் இருந்த ஒரு பெரிய கட்டிடத்தின் 13வது மாடியில் இருந்த ஆபீஸ் ரூமில் ஒரு நடுத்தர வயது மனிதர் இருண்ட தோற்றத்துடன் உட்கார்ந்திருந்தார். அவரை சுற்றிலும் நிறைய பேர் இருக்க அவர்கள் முகத்திலும் சோகம் தெரிந்தது. ரேடியன்ஸ் பற்றிய செய்தியால் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்தது சந்தேகத்துக்கிடமின்றி ஹர்பலிஸ்ட் சொசைட்டி தான். அவர்களுடைய முழு அடித்தளமும் ஹர்பல் டேப்லெட் தயாரிப்பதிலும் புது புது ஆராய்ச்சிகள் செய்வதிலும் சிறந்த முறையில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதையும் சுற்றிதான் அமைந்திருந்தது. இது அவர்களுக்கு பெரும் மரியாதையை ஏற்படுத்தி தந்திருந்தது. ஆனால் இப்போது அவர்களை விட உயர்ந்த முறையில் டேப்லெட்டுகள் தயாரிக்கும் ஒரு அமைப்பு உருவாகி இருக்கிறது. அதைவிட முக்கியமாக அந்த புதிய அமைப்பில் பல்வேறு அரிதான டேப்லெட்டுகள் தயாரிக்கப்படுவதாக வெளிவந்த செய்தி அவர்களை பெரும் கவலைக்கு உள்ளாக்கியது. தன் முன்னால் இருந்த எல்லோருடைய முகங்களையும் கூர்மையாக ஒரு பார்வை பார்த்த ஹர்பலிஸ்ட் சொசைட்டியின் தலைவர், அந்த புது அமைப்பை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இதுக்கு பின்னால் இருக்கிற ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சுதா என்று கேட்டார். 1 நிமிடம் ஆன பிறகும் யாரும் பதில் சொல்லாமல் இருக்க அந்த இடமே அமைதியாக இருந்தது. உங்க யாருக்கும் காது கேட்கலையா? இல்ல பேச முடியாம யாராவது வாயை தச்சிட்டாங்களா? அவர் கோபத்துடன் கத்த எல்லோருடைய முகத்திலும் பயம் தெரிந்தது. சில வினாடிகளுக்கு பிறகு ஒரு வயதான மனிதர் நடுக்கத்துடன் எழுந்து நின்றார். சாரி ஹெட், அந்த அமைப்போட பேர் ரேடியன்ஸுங்கிறது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அவர் சொல்ல அந்த தலைவரின் முகம் இன்னும் கோபத்தில் சிவந்தது. அது எனக்கும் தெரியும், அதை தாண்டி நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க என அவர் சீர, மன்னிச்சிருங்க ஹெட், நம்ம ஆளுங்களால ரேடியன்ஸை பத்தி வேற எந்த தகவலையும் கண்டுபிடிக்க முடியல என்று நடுங்கியபடி சொன்னார். அதை கேட்டதும் ஹர்பலிஸ்ட் சொசைட்டியின் தலைவர் ஆத்திரம் தாங்க முடியாமல் தன் முன்னால் இருந்த கண்ணாடி கிளாஸை விசிறி அடித்தார். அது இப்போது பேசிய அந்த முதியவர் முன்னால் துண்டு துண்டாக சிதறியது. இதை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஹர்பலிஸ்ட் சொசைட்டி எத்தனை வருஷம் பழமையானதுன்னு உங்க வயசை பார்த்தாலே சொல்லிருக்கலாம். இதுவரைக்கும் எனக்கு தெரியாது, கண்டுபிடிக்க முடியலன்னு யாரு என் முன்னாடி வந்து நின்னதில்லை. இந்த ரேடியன்ஸ்ன அவ்வளோ அதிசயமான ஒன்னா? திடீர்னு வானத்தை பொழந்துட்டு வந்துருச்சா, இல்ல காத்துல கரைஞ்சு காணாம போயிடுச்சா? அப்போ உங்க ஆளுங்கெல்லாம் இவ்வளவு நாள் நம்ம கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டதுல என்ன பிரயோஜனம்? ஹர்பலிஸ்ட் சொசைட்டியின் தலைவர் கோபத்தில் மூச்சு விடாமல் கத்த, அவருக்கு பதில் சொல்லும் தைரியம் அங்கிருந்த யாருக்கும் இல்லை. அந்த கூட்டத்தை கண்களால் ஒரு முறை ஸ்கேன் செய்த பிறகு அவர் மீண்டும் தொடர்ந்தார். ரேடியன்ஸை பத்தி நீங்க கண்டுபிடிக்க முடிஞ்ச எல்லாத்தையும் இன்னும் 3 நாளைக்குள்ள கண்டுபிடிச்சு சொல்லணும். இல்லனா இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே எனக்கு பதில் சொல்லி ஆகணும். அவர் கடைசியாக எச்சரிக்க, எஸ் ஹெட் என்று எல்லோரும் தலைகுனிந்து பதில் சொன்னார்கள். அவர்களின் முகம் பீதியால் நிறைந்திருந்தது. அதே நேரத்தில்
சென்ட்ரல் ஹீலிங் அகாடமியில் கூடியிருந்த தலைவர்களும் இதை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் டாப் 10 ஆர்கனைசேஷனில் முக்கியமான இடத்தை வகிப்பவர்கள். ஒரு புதிய அமைப்பு உருவாவதை பற்றியெல்லாம் பொதுவாக டாப் 10 ஆர்கனைசேஷன் அலட்டிக் கொள்ளாது. ஹர்பல் மெடிசன் தயாரிப்பது அவ்வளவு சுலபமான வேலை இல்லை என்பதால் தொடங்கியது போல காணாமல் போய்விடும் என்று நினைத்தார்கள். ஆனால் ரேடியன்ஸ் அப்படி இருக்கவில்லை. அது தொடக்கத்திலேயே தன்னுடைய உண்மையான வலிமையை காண்பித்தது. அங்கு தரப்படும் பல மெடிசன்களின் பெயர்களை இவர்கள் கேள்விப்பட்டது கூட இல்லை. அதில் சொல்லப்படும் பாதி மெடிசன்கள் ஏற்கனவே அழிந்து விட்டதாக ஹர்பல் உலகில் நம்பப்பட்டு கொண்டு இருந்தது. அதனால் இந்த முறை டாப் 10 ஆர்கனைசேஷனால் இந்த செய்தியை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. நாம எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஹரிஷ் கிட்ட இருந்து அந்த பவர்ஃபுல் டேப்லெட்ஸை வாங்க முடியல. இப்ப என்னடானா, ரேடியன்ஸுங்கிற ஒரு புது அமைப்பு ரொம்பவே ரேரான டேப்லெட்ஸை கூட தயாரிச்சு தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்படியே போனா நம்ம அமைப்புகளை யார் மதிப்பாங்க என்று சென்ட்ரல் அகாடமியின் தலைவன் டென்ஷனுடன் கூறினான். அப்போது மெதுவாக எழுந்து நின்ற இன்னொரு ப்ரொஃபஸர், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படி எல்லாருக்கும் அவங்க அந்த டேப்லெட்ஸை கொடுக்கறதில்ல. சில டெஸ்ட்டுகள் வச்சு ரெண்டு மூணு கட்டமாக வடிகட்டி கடைசியாக தான் அவங்களுக்கு தேவையான மெம்பர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. பணம் கொடுத்தாவோ இல்லை மெம்பராக சேர்ந்தாவோ டேப்லெட் கிடச்சிரும்னு ஆசையாக அங்கே போகிற பல பேர் கடைசியில் ஏமாற்றத்தோடு தான் திரும்புகிறாங்க. அந்த அமைப்புக்குன்னே சில அடிப்படை கொள்கைகள் வச்சுருக்காங்க. அதுக்கு ஒத்து வர ஆளுகளை மட்டும்தான் தங்களோட மெம்பர்களாக செலக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள நெருங்கிறது அவ்வளோ ஈஸியான வேலையாக இல்லை. எல்லா வகையிலையும் அவங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் அந்த அமைப்புக்குள்ளேயே அலோவ் பண்ணுறதா கேள்விப்பட்டேன் என்று விளக்கினார். அதை கேட்டதும் முதலில் பேசிய தலைவனுடைய முகம் இறுகியது. அந்த அமைப்போட பெருமையை பேசுறதுக்கு தான் நாம் இங்கே கூடியிருக்கோம்னு நினச்சிங்களா? இல்லை இதை தாண்டி வேற எந்த உருப்படியான விஷயமும் உங்களால் சொல்ல முடியலையா? ஏற்கனவே மிரியட்ஸ் அப்புறம் டெவில் கேங் இல்லாமல் இன்னொரு பேர் தெரியாத அமைப்பு நிழலில் இயங்கிட்டு இருக்கிறதா ஒரு பேச்சு இருக்கு. இப்போ புதுசாக இந்த ரேடியன்ஸ் வேற, அதோட தலைவர் யாருன்னு தெரிஞ்சாலாவது நம்ம பக்கம் இழுக்க முடியுமான்னு பார்க்கலாம். அதுவும் இல்லை, ஆரம்பித்த சில நாட்கள்லேயே இவ்வளோ டேப்லெட்ஸ் அவங்களால தர முடியுதுன்னா அவங்க கிட்ட எவ்வளோ டேப்லெட்ஸ் இருக்குன்னு யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? பேசி கொண்டிருந்த சென்ட்ரல் அகாடமியின் தலைவன் நிறுத்த மற்றவர்களுக்கு அதில் இருந்த உண்மை புரிந்தது. ரேடியன்ஸோட கொள்கைகள் எதை அடிப்படையாக வச்சு இயங்குதுன்னு நமக்கு தெரியல. எப்படி பார்த்தாலும் அவங்களோட மருந்து தயாரிக்கிற திறன் அதிகமாக இருக்கிறதுனால ஃபியூச்சரில் இதை நமக்கு ரொம்பவே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதுவரை அவர்கள் பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த சத்யன் மெதுவாக சொன்னான், ஆமாம், இப்படியே போனால் அதுக்கப்புறம் நம்ம அமைப்புகளில் புதுசாக யாருமே சேர மாட்டாங்க என்று இன்னொரு ப்ரொஃபஸர் கூற சென்ட்ரல் அகாடமியின் தலைவன் திடீரென்று எழுந்து நின்றார். இன்னும் ரெண்டு நாளுக்குள்ள ரேடியன்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நாம் கண்டுபிடிச்சாகணும். இந்த ரேடியன்ஸ் இன்னொரு ஹர்பலிஸ்ட் சொசைட்டியாக உருவாக நாம் அனுமதிக்கக்கூடாது என்று பல்லை கடித்து கொண்டு சொன்னார். அதற்கடுத்த ஒரு வாரம் கண்ணிமைக்கும் நேரத்தில் கடக்க அதற்குள் ரேடியன்ஸின் புகழ் ஹர்பல் மெடிசன் சம்பந்தப்பட்ட எல்லா தரப்பு மக்களின் மத்தியிலும் பரவியது. ஹர்பலிஸ்ட் சொசைட்டி உட்பட ஒவ்வொரு அமைப்பும் கண்களில் விளக்கெண்ணை விட்டு கொண்டு ரேடியன்ஸ் பற்றிய விவரங்களை ஆராய்ந்தார்கள். இருந்தாலும் அவர்களால் ஒரு சின்ன துரும்பை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. அதன் தலைவரை பற்றி பல்வேறு வதந்திகள் பரவ அவருடைய பெயர் கௌஷிக் ராம்குமார் என்ற செய்தி மட்டுமே வெளியானது. அதை தாண்டி அவன் எப்படி இருப்பான் என்று கூட யாருக்குமே தெரியவில்லை. தங்கள் அமைப்புகளிலிருந்து உளவாளிகளை சாதாரண மனிதர்கள் போல அனுப்ப அவர்களில் பெரும்பாலானோர் சுவற்றில் அடித்த பந்து போல திரும்பி வந்தனர். அதை தாண்டி உள்ளே சென்று ரேடியன்ஸின் தலைவரை பார்த்ததாக ஒருவன் வர ஹர்பலிஸ்ட் சொசைட்டி அவனை ஆர்வமாக விசாரித்தது. அவர் முகத்தில் ஒரு அழகான வெள்ளக்கலர் முகமுடியை போட்டுக்கிட்டு இருந்தார். அதனால் அவரோட உண்மையான முகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. குரல் கூட ரொம்பவே கம்பீரமாக இருந்துச்சு என்பதற்கு மேல் அந்த நபரால் வேறு விவரங்கள் சொல்ல முடியவில்லை. இந்த செய்தியும் உடனடியாக பரவ ரேடியன்ஸ் அமைப்பும் ஒயிட் கலர் முகமுடி அணிந்த அதன் தலைவனும் மிகப்பெரிய பேசுபொருளானார்கள். இதற்கிடையில் தமிழ்நாட்டு பார்டரில் முன்பு மிரியட்ஸால் கைவிடப்பட்ட ஒரு ரகசிய இடம் ஹரிஷுடைய மேற்பார்வையில் ஒரு ஊடுருவ முடியாத கோட்டையாக மாற்றப்பட்டது. இது ரேடியன்ஸின் அதிகாரபூர்வமான தலைமையகமாக செயல்பட்டது. ரேடியன்ஸில் புதிதாக இணையும் யாருக்கும் ஹரிஷின் உண்மையான பெயர் தெரியாது. அவர்கள் எல்லோருமே அவருடைய புனைப்பெயரான கௌஷிக் ராம்குமார் என்பதை மட்டுமே அறிந்தனர். ரேடியன்ஸின் அந்த ரகசியமான ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்த ஒரு அறையில் தீவிரமான யோசனையுடன் ஹரிஷ் உட்கார்ந்திருக்க அவனுக்கு முன்னால் இருந்த மேஜையில் ஒரு வெள்ளை முகமூடி கிடந்தது. இப்போ நம்ம கிட்ட எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க? நெற்றியை தடவியபடி ஹரிஷ் கேட்க, இதுவரைக்கும் மொத்தம் 16,000 பேர் ரேடியன்ஸில் சேர்ந்திருக்காங்க. இதில் 8,000 பேர் ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்காங்க, 4,000 பேர் செகண்ட் லெவலில் அடைஞ்சிட்டாங்க, 1,000 பேர் இன்னும் லெவல் 3 இல்லாட்டி லெவல் 4 வரைக்கும் வந்திருக்காங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாரும் சாதாரண மக்கள். இன்னும் இது சம்பந்தமான ப்ராக்டிஸ் செய்ய தொடங்கலை. ஸ்ரீதர் தெளிவாக விளக்கினார், இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம்தான். உற்சாகத்துடன் சொன்ன ஹரிஷ், ஆனால் இன்னும் 5th லெவலில் யாராலையும் டச் பண்ண முடியலையா என்று கேட்டான். இன்னும் இல்லை மாஸ்டர் என்று ஸ்ரீதர் பணிவாக கூற, எதுக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், எந்த சிச்சுவேஷன்லையும் நம்மளை பற்றின தகவல்கள் வெளியே போயிடக்கூடாது என்றான்.
நிச்சயமா மாஸ்டர், சொன்னபடி வெளியே வந்தான் ஸ்ரீதர். ஹரிஷ் இப்படி ஒரு புது அமைப்பை தொடங்குகிறேன் என்று சொன்னவுடன் ஸ்ரீதருக்கு முதலில் குழப்பமாகத்தான் இருந்தது. எப்படி மிரியட்ஸை விட்டு வருவது என்று யோசித்தான். ஆனால் கடந்த கொஞ்ச நாட்களாக ஹரிஷுடன் இருந்த அவனுக்கு ஹரிஷ் எது செய்தாலும் சரியாகத்தான் இருக்கும் என்று உறுதியாக தோன்றியது. மேலும் மிரியட்ஸ் அமைப்பில் 10/11 இருந்த அவனுக்கு இங்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அவன் கிட்டத்தட்ட ஹரிஷின் ரைட் ஹேண்ட் போல செயல்பட்டான். அது மட்டுமில்லாமல் ஹரிஷ் அவனை ரொம்பவே மரியாதையுடனும் நடத்தினான். அதனால் ரேடியன்ஸில் முதல் ஆளாக ஸ்ரீதர் தன்னை இணைத்துக் கொண்டார். ஸ்ரீதர் வெளியே போக சில நிமிடங்களிலேயே கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த பாரி மரியாதையுடன் ஹரிஷை வணங்கினார். இந்த சில வாரங்களில் அவனுடைய உடல் நன்றாக தேறியிருந்தது. ஹரிஷ் கொடுத்த ஹெர்பல் மெடிசன்களால் அவர்கள் 5 பேரும் தங்கள் தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து 5th லெவலை அடைவதற்கு 1 படி தூரத்தில் இருந்தனர். இதெல்லாம் சாத்தியமாகும் என்று அவர்கள் நினைத்ததே இல்லை. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த ஹரிஷிடம் ரொம்பவே நன்றி உள்ளவர்களாக இருந்தனர். என்ன விஷயம் பாரி, எல்லாம் சரியா தானே போயிட்டு இருக்கு? தன் முன்னால் இருந்த ஃபைல்களை பார்த்தபடி ஹரிஷ் கேட்டான். அப்போதுதான் பாரிக்கு தான் உள்ளே வந்த விஷயமே ஞாபகத்திற்கு வந்தது. மாஸ்டர், நம்ம புனித்துக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. லாஸ்ட் 2-3 நாளாவே சரியா சாப்பிட மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி நைட்ல தூங்க முடியலன்னு புலம்பிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு உடம்பு வேற சரியில்லை. ஸோ நீங்க வந்து ஒரு தடவை பார்த்தீங்கன்னா சரியா இருக்கும்னு தோணுது. அவரு நீங்க வந்து பார்த்தே ஆகணும்னு ஒத்த கால நிற்கிறாரு என்றான். ஏன்னா புனித்துக்கு உடம்பு சரியில்லையா? இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்லலை. நான் ரேடியன்ஸ்க்கான மெம்பர்ஸை சேர்க்கிற விஷயத்துல பிஸியா இருக்கான்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆச்சரியத்துடன் கேட்ட ஹரிஷுக்கு அப்போதுதான் புனித்தை நேரில் பார்த்தே சில நாட்கள் ஆகிவிட்டது நினைவுக்கு வந்தது. கடந்த சில நாட்களாகவே ரேடியன்ஸ்க்கான டேப்லெட்டுகளை தயாரிப்பதில் தீவிரமாக இருந்ததால் புனித் விஷயத்தையே ஹரிஷ் மறந்திருந்தான். சரி, இப்பவே போய் அவனை பார்க்கலாம். சொன்னபடி ஹரிஷ் எழுந்து நடக்க பாரி அவன் பின்னால் வந்தான். குடித்திருந்த ரூமுக்கு பக்கத்தில் செல்ல உள்ளே சாப்பாட்டு தட்டு விசிறி அடிக்கப்படும் சத்தம் கேட்டது. ஹரிஷ் இங்க வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னல, உடனே அவன் வந்து என்னை பார்க்கணும். அந்த ரூமுக்குள் இருந்த புனித் கத்திக்கொண்டே தன் முன்னால் இருந்த சேரை உதைக்க அவன் முன்னால் இருந்த வேலையாட்கள் இருவரும் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தார். ஹரிஷின் அடையாளம் ரகசியமாக இருக்க வேண்டும் என்பதால் ரேடியன்ஸின் உள்ள அனைவரும் அவனை மாஸ்டர் என்றோ இல்லை கௌஷிக் ராம்குமார் என்றோ சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஹரிஷ் என்ற பெயரை அவர்கள் இதற்கு முன்னால் கேள்விப்பட்டதே இல்லை. நீங்க 2 பேரும் இங்கிருந்து முதல்ல போங்க. ஹரிஷ் மட்டும் இன்னைக்கு என்ன பார்க்க வரலன்னா ஒண்ணு, நான் பட்டினியால செத்துருவேன், இல்லனா இங்க மாடியிலிருந்து குதிச்சிருவேன். புனித் முற்றிலும் நிதானம் இழந்திருந்தான். சிவகங்கையில் அவன் இருந்தபோது அந்த குடும்பத்தின் எதிர்கால தலைவனாக கருதப்பட்ட புனித்திற்கு அவர்கள் வீட்டில் மிகப்பெரிய மரியாதை கொடுக்கப்பட்டது. ஆனால் ஹரிஷின் பின்னால் வந்த இந்த சில நாட்களில் அவனை கண்டுகொள்வதற்கு கூட யாரும் இல்லை. ஸ்ரீதர் மற்றும் பாரி சகோதரர்களைப் போல புனித்தும் ரேடியன் சம்பந்தப்பட்ட வேலைகளை தானாக எடுத்து செய்வான் என்று நினைத்த ஹரிஷ் அவனுக்கு உத்தரவு எதுவும் கொடுக்கவில்லை. ஹெர்பல் மெடிசன் தயாரிக்கும் மும்முரத்தில் அவனுக்கு அது தோன்றவும் இல்லை. ஆனால் அப்படியெல்லாம் எதையும் தானாக செய்து பழக்கமில்லாத புனித் எல்லோரும் சேர்ந்து தன்னை புறக்கணிப்பதாக கற்பனை செய்தான். இதைத் தொடர்ந்து அவன் மனதில் பல்வேறு பிரம்மைகளும் தோன்றியது. அவனுக்கு கொடுக்கப்படும் உணவில் போதை மருந்து கலந்து ஹரிஷ் அவனை அடிமையாக நடத்தப்போவதாக நினைத்தான். இதனால் சாப்பாட்டை புறக்கணித்தான். இரவுகளில் தூக்கம் வராமல் தவித்தான். ஒருவேளை தங்களுடைய குடும்ப எதிரிகள் யாராவது வேண்டுமென்றே ஹரிஷை அனுப்பி தன்னை கொடுமைப்படுத்தி கொள்ளச் சொல்லியிருப்பார்களோ என்றெல்லாம் சந்தேகப்பட ஆரம்பித்தான். அதனால் தான் இப்படியெல்லாம் கத்திக்கொண்டிருந்தான். அப்போது திடீரென அந்த ரூமின் கதவு திறக்கப்பட்டது. எல்லோருடைய கவனமும் அந்த பக்கம் திரும்ப புனித்தின் முகம் பயத்தில் வெளிரியது. தன்னை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்ற கோபத்தில் புனித் சாப்பிட மறுத்து அடம்பிடித்துக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென அந்த ரூமின் கதவு திறக்கப்பட வாசலில் ஹரிஷ் மற்றும் பாரி நின்று கொண்டிருந்தனர். ஹரிஷின் முகத்தில் வெள்ளை முகமூடி இருக்க அதை பார்த்த புனித் அதிர்ச்சி அடைந்தான். ஹரிஷ் தன் அடையாளத்தை மறைத்துக் கொள்ள முகமூடி அணிந்து கொண்டிருப்பது அவனுக்கு தெரியாது. அதற்குள் அங்கிருந்த வேலையாட்களை பார்த்த பாரி வெளியே போகச் சொல்ல அவர்களும் அமைதியாக வெளியே சென்றனர். அதன் பிறகு பாரி கதவை அடைக்க ஹரிஷ் முகமூடியை கழட்டிவிட்டு புனித்திற்கு எதிரில் இருந்த சேரில் போய் உட்கார்ந்தான். நீதானா அது? எதுக்கு இப்படி முகமூடி போட்டுட்டு கொள்ளக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க? நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். புனித் கோபமாக கேட்டாலும் அதையும் மீறி அவனுடைய முகத்தில் ஒரு ஆஸ்வாசம் தெரிந்தது. அவனுடைய கண்களில் ஓரத்தில் கண்ணீர் திரள ஏதோ சொந்த குடும்பத்தில் ஒருவனை பார்த்தது போல உணர்ந்தான். அப்ப இங்க நடக்கிறது எதுவுமே தெரியாம ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்க நீ, அதுக்கு அவனை கூட்டிட்டு வந்த? கிண்டலாக கேட்ட ஹரிஷ். சரி, எதுக்காக சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கிற? இந்த சாப்பாடு கூட ரொம்ப நல்லதானே இருக்கே, அப்புறம் என்ன பிரச்சனை என்று குரலை மென்மையாக்கி கொண்டு கேட்டான். புனித் உடனே எதுவும் பதில் சொல்லாமல் அவனை வெறிக்க பக்கத்தில் இருந்த பாரியை பார்த்த ஹரிஷ், பாரி இதை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் உன்னோட ரெகுலர் ஒர்க்கை பாரு என்றான். ஹரிஷ் ஏன் அப்படி சொல்கிறான் என்பதை புரிந்து கொண்ட பாரியும் ஓகே மாஸ்டர் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து விலகிச் சென்றான். சரி, இப்போ சொல்லு, ஏன் எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? இந்த மாதிரி ஒரு பிளேஸ் உனக்கு புதுசாக இருக்கிறதுனாலயா இல்லை வேற ஏதாவது காரணமா?
ஹரிஷ் ஆதரவாக கேட்க, நீ என்னை உன்னோட அசிஸ்டன்ட்னு சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்த, ஆனால் இங்கே வந்ததுலேருந்து என்ன நீ கண்டுக்க கூட இல்லை. எப்போ பார்த்தாலும் அந்த லேபுக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கிற. இங்கே இருக்கிற யாரும் என்ன மனுஷனாக கூட மதிக்கிறதில்ல. ஒருவேளை ஷோபாட்டை இருந்து பிரித்து என்னை அடிமையாக நடத்துறதுக்கு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தியா? எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. நமக்குள்ளே போட்ட அக்ரிமெண்ட் பற்றியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. பேசாமல் என்னை எங்கள் ஊருக்கே திருப்பி அனுப்பிடு, ஆவேசமாக சொன்னான் புனித். அவன் சாதாரணமாக பார்க்க அமைதியாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் ரொம்பவே பயந்து போயிருந்தான். இங்கிருக்கும் மனிதர்கள் சூழ்நிலை எல்லாமே அவனுக்கு புதிதாக இருக்க, அவன் போட்டியில் தோற்றுப்போய் இங்கு வந்ததால் எல்லாரும் அவனை பார்த்து சிரிப்பதாக கற்பனை செய்து கொண்டான். முதலில் இங்கிருந்து தப்பித்து சென்று விடலாம் என்றுதான் நினைத்தான். ஆனால் இந்த இடம் எங்கே இருக்கிறது என்று கூட தெரியாததால் தான் தொலைந்து போய்விட்டால் என்ன செய்வது என்று கவலைப்பட்டான். எல்லாம் சேர்ந்து அவனை மிகப்பெரிய மனக்குழப்பத்திற்கு உள்ளாக்கி இருந்தது. புனித்த நிலைமையை பார்த்த ஹரிஷுக்கு தான் செய்த தவறு புரிய லேசாக குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது. சாரி புனித், இந்த புது சிச்சுவேஷனுக்கு நீயே அடாப்ட் ஆயிடுவேன்னு நான் நினைச்சேன். நான் இருந்த பிஸியில உன்னை கவனிக்காம விட்டது என்னோட தப்பு. சரி, இனி என்ன பண்ணலாம்னு நீயே சொல்லு என்றான் ஹரிஷ். நீ எங்க போனாலும் என்னையும் கூட்டிட்டு போகணும். இவங்க யாரை பார்த்தாலும் எனக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது, கலங்கிய குரலில் சொன்னான் புனித். எங்கே மீண்டும் தன்னை தனிமையில் விட்டு விடுவானா என்ற பயத்தில் புனித்திற்கு அழுகை வந்தது. தன்னுடைய இடத்திலிருந்து எழுந்து வந்து அவனுடைய தோளை தட்டி கொடுத்த ஹரிஷ், ஓகே இனிமே அப்படியே செய்றேன். அப்புறம் இங்க இருக்கிறவங்க யாருக்கும் என்னோட அடையாளம் தெரியாது, அதனால நீ என்ன ஹரிஷ்னு சொல்லாத. ரேடியன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட பேரு கௌஷிக் ராம்குமார், நீயும் அப்படியே கூப்பிடு என்றான். கண் கலங்க அமர்ந்திருந்த புனித் சரி என்று தலையசைத்தான். உனக்குள்ள இப்படி ஒரு சாஃப்ட் கேரக்டர் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. இதை மறைக்கிறதுக்கு தான் வெளியில் அவ்வளோ ரஃபாக காட்டிக்கிற போல. கவலைப்படாத புனித், உன்னை உண்மையாகவே ஒரு தைரியமான ஆளாக மாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. உங்கள் ஃபேமிலியோட அடுத்த தலைவனாக பொறுப்பேற்றுக்கிற அளவுக்கு தகுதியுள்ளவனா கம்பீரமாக நீ போய் நிற்கிறத பார்த்து உன் அப்பாவே பெருமைப்படணும். யாருனே தெரியாத என்ன நம்பி அவர் உன்னை அனுப்பி வச்சதுக்கு நியாயம் செய்கிற மாதிரி கண்டிப்பாக நான் நடந்துக்குவேன் என மனதிற்குள் சொல்லிக்கொண்டான் ஹரிஷ். அதே நேரத்தில் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் மெயின் ஹெட் ஆஃபீஸில் நதியா தலைகுனிந்து அமர்ந்திருந்தாள். ரேடியன்ஸ் பற்றிய உண்மைகளை கண்டுபிடிக்க சொல்லி உத்தரவு வந்து ஒரு வாரத்திற்கு மேலாகிவிட்டது. ஆனால் இப்போது வரை ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலை கூட அவர்களால் பெற முடியவில்லை. ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் சவுத் பிரான்ச் தலைவியாக இருந்தாலும் அவளும் தலைமைக்கு கட்டுப்பட்டவள் தான். தன்னுடைய ஜூனியர் மற்றும் சீனியர் மெம்பர்களை காப்பாற்ற வேறு வழி தெரியாமல் தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்பதற்காக அவளே கிளம்பி மெயின் ஹெட் ஆஃபீஸிற்கு வந்திருந்தாள். நதியா, உண்மையிலேயே இந்த தடவை நீ என்ன ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட. சவுத் பிரான்ச் ஓபன் பண்ணி இதோட 30 வருஷம் ஆச்சு. உங்க கையில இவ்வளோ பவர் இருந்தும் அந்த புது அமைப்பை பத்தி ஏன் எந்த டீட்டெயிலுமே கொடுக்க முடியல? ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் தலைவர் இறுக்கமான குரலில் கேட்டார். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஹெட். இதை மட்டும் வச்சு எங்களுக்கு திறமை இல்லைன்னு முடிவு பண்ணிடாதீங்க. அந்த ரேடியன்ஸ் அமைப்பு பற்றின தகவல்களை அவங்க ரொம்பவே ரகசியமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க எங்கே இருக்காங்க, எப்படி மெம்பர்ஸை சேர்த்துக்கிறாங்கிறத பற்றி ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்க மாட்டேங்குது. அவங்க அமைப்புக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருந்தாலும் அது எல்லாமே கண்டுபிடிக்க முடியாத பிளேஸில் இருக்குது. நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், பட் எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. பதட்டத்துடன் சொன்ன நதியாவின் முகத்திலிருந்து வியர்வை துளிகள் வழிந்தது. இப்போ என்ன சொன்ன, அவங்க ஏற்கனவே நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்களா? இவ்வளோ சீக்கிரமாவா? அந்த தலைவரின் கண்களில் வியப்பு தெரிந்தது. அந்த அமைப்பு தொடங்கின ஆள் நிச்சயம் ஒரு டேலண்டடான பர்சனாக தான் இருக்கணும். அவங்கள நாம குறைச்சி இடப்பட முடியாது. ஆனால் எனக்கு என்னமோ அவங்க நமக்கெல்லாம் சவால் விடுற மாதிரி தான் தோணுது. தலைவர் சொல்ல எல்லோரும் அமைதியாக இருந்தனர். வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் ரேடியன்ஸில் வழங்கப்படும் பவப்பில், ஸ்பார்க்பில், இன்னும் பெயர் தெரியாத ஒரு சில டேப்லெட்டுகளை ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் இருக்கும் யாராலும் உருவாக்க முடியவில்லை. ஒரு நீண்ட மௌனத்திற்கு பிறகு ஒரு முதியவர் எழுந்து முன்னால் வந்து தலைவருக்கு வணக்கம் சொன்னார். பின்பு அவர் மெதுவாக, தலைவரே, ரேடியன்ஸோட உண்மையான ஹெட் யாருங்கிறத கண்டுபிடிக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு என்று கூற தலைவரின் முகத்தில் லேசான எரிச்சல் தெரிந்தது. எதுவாக இருந்தாலும் நேரடியாக விஷயத்துக்கு வாங்க, இந்த மாதிரி சுற்றி வளைச்சு சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க என்று தனக்கு இருந்த கடுப்பை அவர் மீது காண்பித்தார். உங்களுக்கே நல்லா தெரியும், இன்னும் 1 மாதத்தில் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி மாத்திரை சேகரிப்பு போட்டியை நடத்த போகிறோம். அப்போது நாம் மற்ற அமைப்புகளை சேர்ந்த டாப் ரெப்ரசன்டேட்டிவ் அதில் கலந்துக்கலான்னு ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிடலாம். போட்டி 10 வருஷங்களுக்கு ஒரு தடவை தான் நடக்கிறதுங்கிறதுனால ஹெர்பல் டேப்லெட் தயாரிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற முக்கியமான ஆளுங்க கலந்துக்குவாங்க. அப்படி இருக்கும்போது ரேடியன்ஸோட ஹெட்டும் கண்டிப்பாக இதில் கலந்துக்குவார். இது மூலமாக அவங்க யாருங்கிற அடையாளத்தை கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே அந்த பர்சனை ஜெயிக்க விடாமல் பண்ணுறது மூலமாக ஹெர்பல் டேப்லெட் தயாரிக்கிற விஷயத்தில் நாம தான் 1 அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணிடலாம் என்று நிதானமாக கூற அங்கிருந்தவர்களின் முகத்தில் ஒரு வெளிச்சம் வந்தது. இன்னொருவர் உடனடியாக எழுந்து, பெரியவர் சொல்கிற யோசனை சரிதானப்படுது ஹெட், இப்படி செய்கிறது மூலமாக நம்ம ஒரே கல்ல 2 மாங்கு அடிச்சிடலாம் என்றார். அங்கே இருப்பவர்களும் கிட்டத்தட்ட அப்படியே சொல்ல, சரி ரேடியன்ஸை நசுக்க நாம் அந்த போட்டியை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மூலமாக நம்மளை யாராலையும் தோற்கடிக்க முடியாதுன்றதை ப்ரூவ் பண்ணுவோம் என்றார். இப்போது அங்கிருந்த எல்லோருக்குமே கொஞ்சம் உற்சாகம் வந்திருந்தது. இந்த முறை அவர்களுக்கு நிச்சயம் இந்த ரேடியன்ஸ் தலைவனை பிடித்து விடலாம் என்ற நம்பிக்கை வந்தது. தலைவர் மெதுவாக கையை அசைத்தார். அவ்வளவு நேரம் இறுக்கமாக இருந்த அவருடைய முகம் சாதாரண நிலைக்கு வந்தது. அந்த போட்டி வர வரைக்கும் நாம் கொஞ்சம் காத்திருக்க தான் வேணும், அவன் மட்டும் என் கையில் கிடைக்கட்டும் அப்புறம் இருக்கு என்று சொன்னவர் திடீரென ஞாபகம் வந்தவராய்,
நதியா, ஹெர்பல் டேப்லெட் தயாரிக்கிற பவர்ஃபுல்லான ஒரு ஆளை மீட் பண்ணேன்னு சொன்னேன்ல, அந்த பையன் பேர் கூட ஏதோ ஹரிஷ்னு தானே சொன்னேன் என கேட்டார். ஆமாம் ஹெட், டேப்லெட் தயாரிக்கிறதுல அவனுக்கு இருக்கிற திறமை இங்கே யாருக்குமே குறைஞ்சதில்லை. நம்மளோட விஐபி மெம்பர் கணபதியை நம்பியார உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ அவரோட உயிரை காப்பாற்ற நிலைப்படுத்துகிற டேப்லெட் அப்புறம் ஆயுள் நீட்டிப்பு டேப்லெட்னு ரெண்டையுமே அவனால் தயாரித்து கொடுக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லை, அவன் இன்னும் ஒருபடி மேலே போய் கணபதி சாரோட பையன் பாலாவுக்கு அவங்க அப்பாவுக்கு இருக்கிற நோய் அறிகுறி இருக்கிறத கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணுறதுக்கும் மருந்து கொடுத்துருக்கான். நதியா சமீபத்தில் நடந்த அந்த நிகழ்வுகளை விளக்கினாள். தாங்கள் கொடுத்த மருந்துகளால் தான் அவர்களுக்கு பிரச்சனை உருவானது என்பதை மட்டும் நதியா கவனமாக சொல்லாமல் தவிர்த்து விட்டாள். அதை கேட்டால் தலைவர் ஆத்திரமடைந்து அவர்களைத்தான் திட்டுவார் என்று அவளுக்கு தெரியும். அவள் கூறியதை கேட்டதும் அந்த ஆபீஸ் முழுவதும் அப்படியே அமைதியானது. அவள் கூறிய மூன்று மாத்திரைகளையும் தயாரிக்க மூலிகை சங்கம் எவ்வளவு முயற்சித்தும் அது முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒருத்தனை ஏன் இன்னும் மூலிகை சங்கத்துல சேர்க்காம இருக்கீங்க? இவ்வளவு திறமை இருக்கிற ஒருத்தரை நம்ம வீணா போக விடக்கூடாது என்று கோபமாக கேட்டார். எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்த ஹெட், ஒவ்வொரு தடவையும் நம்ம ஹர்பலிஸ்ட் சொசைட்டியில மெம்பர் ஆகுறதுல கிடைக்கக்கூடிய பெருமைகள் பத்தியும் நாம கொடுக்க போற சலுகைகள் பத்தியும் தெளிவா எடுத்து சொன்னேன். இந்த வயசுலயே அவனுக்கு எவ்வளவு டேலண்ட் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தியும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணேன். இருந்தாலும் ஹரிஷ் அதெல்லாம் நிராகரிச்சிட்டான். நதியா சலிப்புடன் கூற மற்றவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டனர். வெளியில் ஒவ்வொருவரும் ஹர்பலிஸ்ட் சொசைட்டியில் சேர முடியாதா என்று தவித்துக் கொண்டிருக்க அதை ஒருவன் வேண்டாம் என்று நிராகரிக்கிறான் என்பதை அவர்களால் நம்பவே முடியவில்லை. இதை கேட்டு தலைவர் நிச்சயம் கோபப்படுவார் என்று அவர்கள் எதிர்பார்க்க தீவிர யோசனையில் ஆழ்ந்திருந்த தலைவரோ அதற்கு நேர் மாறாக, அப்படியா, திறமை இருக்கிற இடத்துல கொஞ்சம் திமர் இருக்கத்தான் செய்யும், எனக்கு புரியுது. இந்த தடவை உன் கூட சில சீனியர் மெம்பர்ஸை கூட்டிட்டு போங்க, அவங்க அவங்க கூட பேசி கன்வின்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது செஞ்சு அந்த ஹரிஷை நம்ம கூட சேர்த்தே ஆகணும் என்று அவர் உறுதியான குரலில் கூறினார். அதை கேட்டு ஒரு நிமிடம் ஜர்க் ஆனவர்கள் அடுத்த நிமிடமே கண்டிப்பா ஹெட் என்று ஆமோதித்தனர். ரேடியன்ஸ் ஹெட் ஆஃபீஸில் ஹரிஷ் உட்கார்ந்திருக்க அவனுக்கு பக்கத்தில் புனித், ஸ்ரீதர் மற்றும் பாரி, வாணி என அவர்கள் ஐந்து பேரும் அமர்ந்திருந்தனர். இப்போ நம்ம எல்லாரும் எதுக்காக ஒன்று கூடியிருக்கோம்னா, மெம்பர்ஸை சேர்க்கறது ஒரு பக்கம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். யாரெல்லாம் பிஸ்னஸ்ங்கிற பேரில் மக்களை துன்புறுத்துறாங்கிற அப்படின்னு பார்க்கணும். அவங்க கிட்ட இருந்து அந்த பிஸ்னஸை நம்ம ரேடியன்ஸ் கைப்பற்றி அதை பொதுமக்களுக்கு உதவி செய்கிற விதமாக மாற்றணும். நம்ம நரேந்திரன் ஃபேமிலியில் என்ன பண்ணமோ அதைத்தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஹரிஷ் எக்ஸ்பிளைன் செய்ய மற்றவர்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டனர். நம்ம ரேடியன்ஸில் மெம்பராக இருக்கிற பிஸ்னஸ்மேன் யாரும் தப்பான வழிக்கு போகக்கூடாது. டேப்லெட் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிற சக்தியை வச்சு அவங்களால நேர்மையாகவே எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்க முடியும். அதை நாம தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அந்த மெம்பர்ஸையும் நம்ம ஆடுங்களை வச்சு தொடர்ந்து கண்காணிப்பில் வச்சுருங்க. அதையும் மீறி அவங்க தொடர்ந்து நம்ம கொள்கைக்கு விரோதமாக மக்களை துன்புறுத்தினா அதுக்கேற்ற தண்டனை அவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஹரிஷ் சொல்ல மற்றவர்கள் புரிந்தது என தலையாட்டினார்கள். அப்புறம் ஸ்ரீதர், நான் ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் எடுக்க சொன்னேனே, அதுபடி நம்ம பிளாக் லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிற ஆள் யார்? ஹரிஷ் கேட்க, கேட்டால் நீங்களே ஷாக் ஆடுவீங்க மாஸ்டர், ஏன்னா இப்போ தான் நம்ம அவங்கள போய் மீட் பண்ணிட்டு வந்தோம். ஸ்ரீதர் சிரித்து கொண்டே சொல்ல, செழியன் ஃபேமிலியா? ஹரிஷ் புருவத்தை சுருக்கியபடி கேட்டான். எஸ் மாஸ்டர், அவனுங்களே தான். அன்னைக்கே அவனுங்களை நம்ம சும்மா விட்டுட்டு வந்துடக்கூடாது. அந்த கல்யாணம் நின்னதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தவனுங்க திரும்பவும் இப்போ அவங்களோட இல்லீகல் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. இப்போ கூட்டு சேர்க்க நரேந்திரன் ஃபேமிலி இல்லாததுனால வேறு சில பிஸ்னஸ்மேன் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, அதில் சில பேர் அவங்களோட டீலிங்க்கு ஒத்தும் வந்திருக்காங்க. ஸ்ரீதர் விளக்க ஹரிஷின் முகம் இறுகியது. ஓ, திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறானுங்களா? அப்படின்னா இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டி தான் ஆகணும் ஹரிஷ் கூற. அது மட்டும் இல்லை மாஸ்டர், அன்றைக்கி கல்யாணத்துக்கு வந்த டாப் 10 ஆர்கனைசேஷனோட தலைவர்கள் மண்டபத்தை கண்டுபிடிக்க முடியாமல் திரும்பவும் ஹோட்டல் ரூமுக்கே போயிட்டாங்க. இவனுங்க திரும்பவும் அவங்கள போய் மீட் பண்ணி ஏதோ பேசியிருக்காங்க. அது என்னங்கிறது மட்டும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் கண்டிப்பாக அது நல்ல விஷயமாக இருக்க வாய்ப்பில்லை. ஸ்ரீதர் சொல்ல சொல்ல அங்கிருந்து எல்லோருடைய முகத்திலும் செழியன் ஃபேமிலி மீதான கோபம் தெரிந்தது. சரி, அப்படின்னா லேட் பண்ண வேண்டாம், இன்றைக்கே மும்பை கிளம்பலாம் ஹரிஷ் உத்தரவிட்டான். அடுத்த நாள் இரவு நெருங்கியிருக்க செழியன் வீட்டில் அவனும் அவனுடைய அப்பாவும் ரகசிய ஆலோசனையில் ஈடுபட்டு இருந்தனர். கரெக்டாக கல்யாணம் முடிய போகிற நேரத்தில் அந்த ஹரிஷ் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டான். கடைசியில் நான் ஆசைப்பட்ட அக்ஷரா என் கையை விட்டு போயிட்டான், என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. செழியன் குடித்து விட்டு உளறி கொண்டிருக்க கோதண்டராமன் அவனை வெறுப்புடன் பார்த்தார். நான் போட்டு வச்சிருந்த பிளானெல்லாம் நாசமாக போயிருச்சேன்னு கவலையில் இருந்தா உனக்கு அந்த பொண்ணு போச்சுங்கிறதான் பிரச்சனையே போ என்றவர், நாம் அப்ரோச் பண்ண பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாருமே என்ன ஆனாங்க, யாரெல்லாம் நமக்கு ஒத்து வராங்கன்னு பார்த்து நாளைக்கு வழக்கம் போல நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான் என்றார். அப்படி என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று ஒரு குரல் மட்டும் காற்றில் மிதந்து வர கோதண்டராமன் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார்.